அல்லேலூயா அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையை வளமாக்குகின்ற ஐந்து சுபாவங்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட, குடும்ப வாழ்க்கை, சபையின் அனுபவம், சமூகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை, இவைகளெல்லாம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க நம்முடைய சுபாவம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். கொலோசேயர் கழுவின நிருபம் 3:12 ஒருவர் வாசியுங்கள். 12 நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் பரிசுத்தரும் பிரியருமாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் தரித்து கொள்ள வேண்டிய இந்த ஐந்து சுபாவங்கள், உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, இந்த ஐந்து அழகிய குணங்களை தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய தன்மைகள், நம்முடைய சுபாவங்கள் ஒவ்வொரு நாளும் புதியதொரு மாற்றத்தை காண வேண்டும். நாம் மண்ணிலிருந்து உண்டானவர்கள், கிறிஸ்து விண்ணிலிருந்து வந்தவர். ஆகவே இந்த மண்ணிலிருந்து உண்டானவர்கள் விண்ணிலிருந்து வந்த கிறிஸ்துவை பின்பற்றும் சீடர்களாய் மாறும் பொழுது நாம் அந்த விண்ணவருடைய சாயலை அணிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால் ஒரு நாள் திடீரென்று இயேசு வருவார், அப்பொழுது நாமும் அவரோடு சேர்ந்து ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்திய காலமாய் இயேசுவோடு வாழ வேண்டியவர்கள். இயேசுவோடு வாழ்வதற்கு, பரலோக ராஜ்யத்தில் வாழ்வதற்கு, புதிய எருசலேமில் வாழ்வதற்கு கண்டிப்பாக கிறிஸ்துவின் சாயல் அணிந்தாக வேண்டும், அல்லது தேவனுடைய அந்த தன்மைகளை நாம் பெற்றாக வேண்டும். அல்லேலூயா. மண்ணுக்குரிய சுபாவத்தை வைத்துக் கொண்டு அங்கே கர்த்தருடைய பட்டணத்திலே போய் வாழ முடியாது. அந்த பட்டணம் பரிசுத்தமானது, மகிமையானது, அது நற்சுபாவங்களாலும் நற்கிரியைகளாலும் நிறைந்திருக்கக்கூடிய பட்டணம். ஒரு தீமை கிடையாது, தீமையான சிந்தை கூட கிடையாது. அல்லேலூயா. அந்த மகிமையான மோட்ச பட்டணத்தை ஆசைப்படுகிற, அதற்காக முன் செல்லுகிற ஒவ்வொருவரும், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், அபிஷேகம் பெற்றீர்கள், ஞானஸ்நானம் பெற்றீர்கள், இனி நீங்கள் அதிகமாய் கவனம் செலுத்த வேண்டிய இடம் உங்கள் சுபாவ சீர்திருத்தங்கள். அல்லேலூயா. சுபாவம், உண்மை சுபாவங்கள் தனிமையில் இருக்கும் பொழுது வெளிப்படுகிறது, வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது வெளிப்படுகிறது, நல்ல ஃப்ரீயா பழகக்கூடிய நண்பர்கள் மத்தியில் இருக்கும் பொழுது வெளிப்படுகிறது, நல்ல ஒரு மன விடுதலையோடு சுயாதீனத்தோடு கூட ஒளிவு மறைவில்லாமல் யார்கிட்டெல்லாம் அதிகமாக பழகுகிறோமோ அந்த சர்க்கிள்ஸில், அந்த ஏரியாக்களில் தான் நமக்கு அதிகமாக நம்முடைய சுபாவங்கள் வெளிப்படுகிறது. வெளியே போகும் பொழுது கொஞ்சம் படித்திருக்கிறதுனால, கொஞ்சம் அறிவு இருக்கிறதுனால, வேத வசனங்களை அறிந்ததுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கவனமாய் நடந்து கொள்ளுகிறோம். ஆனால் தனிமை வாழ்க்கை, வீட்டுக்குள்ளான வாழ்க்கை, இப்படிப்பட்ட அந்த ஒளிவு மறைவின்றி பழகக்கூடிய மக்கள் நடுவிலான வாழ்க்கை, அதைத்தான் அதிகமாக கவனிக்கணும். அங்கத்தான் உண்மையான சுபாவங்கள் வெளிப்படுகின்றன. அந்த சுபாவங்களிலே எது தவறாக இருக்கிறது அதை கண்டுபிடிக்கணும், அதில் திருந்த வேண்டும். நம்ம எல்லாவற்றிலும் நாம திருந்திக் கொள்ள முடியாது. அதற்குத்தான் பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். இந்த வசனங்களை தந்திருக்கிறார், ஆவிக்குரிய கூட்டாண்மையை தந்திருக்கிறார். இதெல்லாம் ஆண்டவர் தந்தது இந்த கிறிஸ்துவின் சாயலாக நாம் உருவாக்குறதற்கு, நம்முடைய மண்ணின் சுபாவங்கள் விண்ணின் சுபாவங்களாய் மாற்றப்படுவதற்கு
உதவிகரமாகத்தான் ஆண்டவர் தந்திருக்கிறார். சில காரியங்களை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கும் பொழுது இது தவறு என்று தெரிகிறது. என்னுடைய சுபாவத்திலே இன்ன காரியம் தவறா இருக்கிறது. சரி, கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடித்தாலும் ஜெயம் எடுக்க முடியாது, பழகி போனது, காலாகாலமாய் உள்ளே குடியிருக்கிறது. அது எப்படி அந்த சுபாவம் மாறும்? ஆனால் நிச்சயமாய் பரிசுத்தாவியின் வல்லமையால், வசனத்தின் வல்லமையால் அது மாற்றம் பெறும். அல்லேலூயா. அப்ப அதற்கு நாம் இடம் கொடுக்கணும். ஆண்டவரை நோக்கி அந்த காரியங்களை முன்வைத்து கேட்க வேண்டும். ஆண்டவரே, இந்த இடத்துல இந்த சந்தர்ப்பம் வரும் பொழுது இந்த சுபாவம் என்னிடத்திலிருந்து வெளிப்படுகிறது, அது சரியல்ல, அது நான் பரலோகத்து போற பயணத்துக்கு இடையூறா என்ன சுபாவம், என் கூட இருக்கிற மற்றவங்களை பாதிக்கிற சுபாவம், என்னையே அப்புறம் மனசுக்குள்ள ஒரு துக்கத்துக்குள்ள ஆழ்த்தி விடுகிற சுபாவம், இப்படிப்பட்ட இந்த சுபாவம் திருந்த வேண்டும் என்று தேவனிடத்திலே உண்மையாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து மன்றாட வேண்டும். தம்மை தாழ்த்தி கெஞ்சி கேட்கணும். சும்மா ஒரு ஜபக்குறிப்பா வச்சா கிரியை உண்டாகாது. நம்மை தாழ்த்தி கெஞ்சுதலோடும் மன்றாடுதலோடும் ஆண்டவர்ட்ட போய் உணர்ந்து, இந்த சுபாவம் சரியில்லையப்பா, இதை மாத்தி தாங்க என்று சொல்லி நம்ம கெஞ்சும் பொழுது இந்த உண்மையான உள்ளத்தின் வாஞ்சை ஆண்டவர் பார்க்கிறாரு, அங்கே ஒரு கிரியை செய்வார். அல்லேலூயா. அடுத்தடுத்து சில சந்தர்ப்பங்கள் வரும். அப்போ அதுல நமக்கு தெரியும், அவன் அன்றைக்கு நான் இப்படி பேசியிருப்பேன், ஆண்டவர் கிருபையினால இன்னைக்கு நான் அப்படி பேசல, அந்த சூழ்நிலையில நான் அந்த பேச்சை கண்ட்ரோல் பண்ண கர்த்தர் உதவி செய்தார், அப்படி ஒரு பொல்லாத சிந்தனை எனக்கு வராமல் கர்த்தர் காத்தார். அல்லேலூயா. அப்ப என் சுபாவத்தில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றாக தேவன் நமக்குள் கிரியை செய்வார். நாம் எதை தெரிந்து கொண்டு கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். நாம் கண்டுகொள்ளாமல் விடுகிறது அது அப்படியே தீமையானதாகவே இருந்து விடுகிறது. அதனுடைய கிரியையை காலாகாலங்களில் காட்டி விடுகிறது. அது நமக்கு தோல்வியும் வெட்கவுமாக இருக்கின்றது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகள், கண்டிப்பாக இந்த சுபாவ விஷயத்திலே கவனம் செலுத்துவீர்களாக. குடும்பத்துக்குள்ள அடிக்கடி சில சுபாவங்கள் வெளிப்படுகிறது. அப்ப புரிஞ்சு போச்சு, இவ்வளவு காலங்கள் இப்படி ஒரு காரியம் வரும் பொழுது குடும்பத்துல வருத்தம் வருகிறது, சங்கடம் வருது, சண்டையே வருகிறது. அப்ப இந்த சுபாவம் என்ன சுபாவம், அதை நான் எப்படி திருத்தணும், ஆண்டவர்ட்ட வரணும், அதை கொண்டு வரணும், அப்படி திரும்ப திரும்ப கர்த்தரிடத்துல வைக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அதில் கிரியை செய்வார். அல்லேலூயா. நாலு பேர் கூடி ஒரு காரியம் செய்கிறதுல சில விஷயங்கள்ல தடைகள் வருகிறது, என்னால முடியல, ஏன் முடியல, அப்ப எனக்குள் சில மாற்றம் வேண்டும். கர்த்தர் என்ன இந்த கூட்டாண்மையில வச்சிருக்கிறார், இந்த ஐக்கியத்துல வச்சிருக்கிறார், எங்களை சேர்த்து ஒரு ஊழியம் செய்ய வைத்திருக்கிறார், அல்லது எங்களை சேர்த்து ஒரு தொழில் செய்ய வச்சிருக்கிறார். அப்ப அதுல என் சுபாவம், ஏன் மற்றவர்களோடு ஒத்து போக முடியல, அதை கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடித்து ஆண்டவர்ட்ட வரும் பொழுது கர்த்தர் அதிலே கிரியை செய்வார். சில மற்றவருடைய சுபாவம் நம்மை பாதிக்கிறது, அவங்கள்ட்ட போய் சொன்னா அவங்களுக்கு புரியாது, கோபப்படுவார்கள். அப்போ அவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்கலாம். நாம் நம்முடைய சைடுல திருந்தி மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சூழ்நிலைகளிலே சுபாவங்களிலே மாற்றங்களை கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இந்த செய்தியை, நான் அந்த ஐந்து வார்த்தைகளை சொல்லுவதற்கு முன்னதாக ஒட்டுமொத்தமா வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க. என் வாழ்க்கையில எங்கே பிரச்சனை, எங்கே சுபாவத்தினாலே வரக்கூடிய பிரச்சனை என்ன, என்னிலிருந்து வெளிப்படுகிற சில வார்த்தைகள், சில பார்வை, சில நடக்கை, சில செயல்பாடுகள் அது கஷ்டத்தை கொண்டு வருகிறதே, அதை கண்டுபிடியுங்கள். கண்டுபிடித்து நாம் திருந்த ஆயத்தமாகும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த சுபாவ சீர்திருத்தம் என்கிறதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறவர்கள் எவ்வளவு ஜெபித்தாலும், எவ்வளவு பைபிள் படித்தாலும், எவ்வளவு நீங்க மற்றவர்களுக்கு உதவியெல்லாம் செஞ்சாலும், கர்த்தருடைய காரியங்கள்ல முன்னின்றாலும், கடைசியில உங்க ஆத்மா விலையேறப்பெற்றதாய் மாறாது. உங்கள் ஆத்மாவுக்கு அது ஒரு பெரிய குறைபாடு, நித்தியத்தின் பலநிலை அது குறைபாடு. சிலர் உள்ளே பிரவேசிக்க முடியாமல் கூட போய்விடும். அதனால ரொம்ப எச்சரிப்படைந்து நாம் நம்முடைய சுபாவங்களிலே நாம் கவனம் செலுத்தி சீர்திருந்த வேண்டும். அல்லேலூயா. முதலாவதாக இங்கே சொல்லி இருக்கிறது, உருக்கமான இரக்கத்தை தரித்து கொண்டு வாழுங்கள். உருக்கமான இரக்கம், புட் ஆன் ஏ ஹார்ட் ஆஃப் கம்பேஷன், புட் ஆன் ஏ ஹார்ட் ஆஃப் கம்பேஷன். ஒரு
கம்பாஷனான இருதயத்தை தரித்துக்கொள். ஒரு இரக்கமுள்ள மன உருக்கமான அந்த தன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஆண்டவர் இயேசுவிடத்தில் இந்த சுபாவம் நிறைவாய் இருந்ததை நாம் பார்க்க முடியும். அவர் தம்மை மறந்து மக்களுக்காக வாழ்ந்தவர். அல்லேலூயா. தம்முடைய கஷ்டத்தை ஒரு நாளும் அவர் வெளியே சொன்னதில்லை, பெரிதுபடுத்தினதில்லை. எவ்வளவோ கஷ்டங்களோடு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார். நமக்கெல்லாம் புரியாது, அவர் தேவகுமாரனாய் இருந்தவர், உலகத்தில் மனுஷகுமாரனா கொஞ்ச காலம் வந்து வாழ வேண்டும் என்றால் அது அத்தனை கஷ்டங்கள் இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, நல்ல உயர்ந்த நாட்டிலே எல்லா வசதிகளும் படைத்த ஒரு நாட்டிலே பிறந்து வளர்ந்த பிள்ளை திடீரென்று நம்ம கிராமப்புறத்தில் வந்து கொஞ்சம் நாட்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார். நம்ம ஏரியாலாம் பெரிய ரொம்ப கிராமப்புறம்னு சொல்ல முடியாது, ஆனா இங்க வந்து அவர்களால தாக்குப்பிடிக்க முடியல. ஆகாரம், ஒவ்வொரு காரியம் அவங்களால முடியல, கஷ்டப்படுகிறார்கள். பாருங்கள், அப்போ உலகத்துல ஒரு மனுஷனே ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான வசதியான சூழலில் வாழ்ந்து பழகிவிட்டு கீழே இறங்கி வந்து இன்னொரு சூழலில் வாழ வேண்டும் என்றால் வாழவே முடியல. அவ்வளவு பாடுகள், அவ்வளவு கஷ்டங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தில் அந்த மகிமையுள்ள சிங்காசனத்தில் இருந்து விட்டு கொஞ்ச காலம் 33.5 ஆண்டுகளுக்காக பூமியில் வந்து வாழ்ந்தார் என்றால் அவர் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு அளவே கிடையாது. அல்லேலூயா. அது நமக்கு புரியாது. அந்த கஷ்டத்துக்கு மேல மனுஷர்கள் அவரை மதிக்கவில்லை, ஏளனம் பண்ணினார்கள், சந்தேக பேச்சு பேசினார்கள், பொய் காரியங்களை பேசினாங்க, துன்புறுத்தினாங்க, கொலை செய்ய வகை தேடினார்கள், வாயில் வந்தபடியெல்லாம் பேசினாங்க, நீ பிசாச வச்சுட்டு பிசாச துரத்துறன்னு வரைக்கும் சொன்னாங்க, என்னெல்லாம் சொல்லணும், மாம்ச பெருந்தீனிக்காரன் சொல்லிட்டாங்க. அப்ப இயேசு இவ்வளவு ஒரு கீழான வார்த்தைகள் கூட அவர் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அவ்வளவு பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஆனா ஒவ்வொரு நாளும் அவர் சந்தோஷமாக மக்கள் நடுவிலே அவருடைய ஊழியத்தை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்ப்புகள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, பலவித நெகட்டிவான எதிர்மறையான சூழ்நிலையின் நடுவிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மக்களுக்கும் தெளிவாக தெளிவாக, ஒரு நோயாளியை பார்த்தா அவன் செய்ய வேண்டியதை செஞ்சார், பிசாஸ் பிடித்த மனுஷனை பார்த்தா அவனும் செய்ய வேண்டியதை செஞ்சார். வீட்டில் போனாரு மார்த்தாள் மரியாள் வீட்டில், அங்க சண்டை, அங்க சண்டையை தீர்த்து வச்சார். எங்க போனாலும் அவர்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து புரிந்து அவர்களை நேசித்து, அப்படிப்பட்ட ஒரு இருதயம் அவருக்கு இருந்தது. அல்லேலூயா. அது இல்லாம நாம இதெல்லாம் செய்யணும், இதுல இப்படி நான் இருக்கணும், நான் ஒரு தாயாக்கும், நான் ஒரு தகப்பனாக்கும், நான் ஒரு பாஸ்டராக்கும், நான் ஒரு மேனேஜராக்கும் என்று நினைச்சு இதெல்லாம் செஞ்சிக்க முடியாது, ஓரளவு தான் கை கொடுக்கும். ஆனா உள்ளத்திலே இந்த உருக்கம், இந்த உருக்கமான இரக்கம் தானாய் அந்த சுபாவம் உருவாகி விட்டது என்றால், நான் இப்ப சொல்றதெல்லாம் நம்ம சிந்தித்து சிந்தித்து செயல்பட வேண்டியது வராது, அந்தந்த நிலைமை வரும்போது தானா வரும், தானா வரும். அல்லேலூயா. அதான் சுபாவம். சிலருக்கு இந்த இரக்க சுபாவம் இருக்காது, ஆனா அறிவுல தெரியும் நான் வந்து இந்த பொறுப்புல இருக்கிறேன், ஒரு தாய் தகப்பன் அல்லது ஒரு நடத்துகிறவர் இந்த பொறுப்புல இருக்கிறேன், அதனால நான் இப்படி செய்யணும் அப்படி செய்யக்கூடாது, அந்த அறிவை வச்சே நடக்கிறது. அது ஓரளவுக்கு தான் கை கொடுக்கும். சில இடத்துல அப்புறம் ஐயோ நான் இப்படி யோசித்தேன் இல்லையே, இப்படிதான் நமக்கு வருது. ஆனா நமக்கு அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த அந்த உருக்கமான இரக்கம் என்பது நம்முடைய சுபாவமாகவே மாறிவிட்டதென்றால், நம்முடைய உள்ளான தன்மையாகவே மாறிவிட்டதென்றால், ஒவ்வொரு இடத்துலையும் தானாக எதை செய்யணுமோ அது வெளிப்படும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் ஆழமா இதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வரும். அல்லேலூயா. நான் சொல்லும் போது உங்க வீட்டை வைத்து சிந்திங்க, உங்க செயல்பாடு, எங்க வேலை ஸ்தலம், தோட்டம், அதெல்லாம் வச்சு சிந்திங்க. இந்த சபைக்குள்ள நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க அதை வச்சு சிந்திங்க, அப்பதான் உங்களுக்கு சொல்லுகிறது புரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உருக்கமான இரக்கம், கம்பாஷன், இது என்ன? அடுத்தவர்களை பற்றி பரிதாபப்படுகின்ற ஒரு நல்ல தன்மை.
மற்றவர்களை பற்றி பரிதாபப்படுகிறது. இயேசு அப்படிதான் செய்தார். ஒரு வியாதி உள்ள மனுஷன் வந்தால் அவர் வந்து அவனுக்கு ஹிஸ்டரி எல்லாம் தெரியும். அவருக்கு அவன் கிட்ட வந்தாலே தெரியும். சகையும் மரத்தில் இருக்கவனும் பேர் சொல்லி அழைத்தார், எல்லாமே தெரியும். அப்ப இந்த வியாதி ஏன் வந்துச்சு? ஒருவேளை தப்பு செஞ்சிருப்பான், ஏதோ ஒரு சம்பவங்கள், இது எல்லாமே அவர்கிட்ட மறைக்க முடியாது. எல்லாம் தெரிஞ்சிட்டு அவர் பார்க்கிறார் ஒரு வியாதியஸ்தனை. அப்ப நியாயமா என்ன செய்யணும்? அவன் மேல சிலர் மேல கோபம் வரும். இவன் சரியில்லை, இவன் வாழ்க்கை சரியில்லை, இப்ப இப்படி கஷ்டப்படுறான். ஆனா ஆண்டவர் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டோம். இன்னைக்கு அவன் படுகிற கஷ்டத்தை அவர் பார்த்து மனது உருகினார். அல்லேலூயா. நியாயத்தை பார்த்தார்னா ஒருத்தர் மேலையும் பரிதபிக்க முடியாது. அமேன். நல்லா புரியுங்க, நல்லா புரிந்து கொண்டு வாங்க. கர்த்தர் உங்களுக்கு தருகிற இந்த ஆலோசனையை நல்லா புரிந்து கொண்டு எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்களும் நானும் மற்றவர்களை பார்க்கும்போது அவருடைய வியாதி, பண கஷ்டம், நெருக்கம், பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அதை பார்க்கும்போது ஒரு நியாயப்படுத்துகிற பார்வை. இவன் அன்னைக்கு இப்படிலாம் இருந்தான், இன்னைக்கு பாடுபடுறான். ஒரு நியாயப்படுத்துகிற பார்வை வந்ததுன்னா அந்த ஆளுக்கு மேல நம்ம என்ன செய்ய முடியாது? இரக்கம் கொள்ள முடியாது, பரிதபிக்க முடியாது. அப்போ நியாயமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாருக்கும் இருக்கு, நம்மகிட்டையும் தவறு இருக்கு, அவங்கள்ட்டையும் தவறு இருக்கு. இந்த நியாய பார்வையை விட்டு விட்டு நாம் ஒரு இரக்க பார்வை உள்ளவர்களாய் மாறணும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இருதயத்துக்குள் மாற்றம் உண்டாக்குற விஷயங்களில் சாத்தான் விட மாட்டான். அதனால நீங்க திரும்ப திரும்ப நல்லா கவனிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். உங்க உள்ளத்துக்குள்ள இந்த வார்த்தைகளை எடுத்தீர்கள் என்றால் கர்த்தர் நினைத்த காரியம் இன்றைக்கு நடக்கும். உங்க உள்ளத்துல ஒரு சின்ன சுபாவ மாற்றமே பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். ஏன்னா வாழ்க்கையே மாறிடும், பேச்சு செயல் எல்லாம் மாறிடும். அந்த சுபாவம் தான் உள்ள இருக்கக்கூடிய வேர். அது ரொம்ப முக்கியம். நம்ம வெளியே பிடிச்சி வளைச்சு வளைச்சு திருப்பி திருப்பி பார்க்கிறோம், சிலவேளை நிக்கிது, சிலவேளை கண்ட்ரோல் விட்டு போயிருது. ஆனா உள்ளுக்கே மாற்றம் வந்துட்டுன்னா கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை, தானாக இது வந்து கொண்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆகவே இந்த உருக்கமான இரக்கம் மிகவும் முக்கியம். அடுத்தவர்கள் படுகிற கஷ்டங்கள், அவர்களுடைய பாடுகள். இன்றைக்கு முதலாவது கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், ஒரு வீட்டுக்குள் வாழுகிறவர்கள் சிந்தித்து பாருங்க. நான் இப்ப சொல்லும் பொழுது உங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒரு ரவுண்டு நினைச்சு பாருங்க. அவருடைய கஷ்டங்கள் என்ன உங்களுக்கு தெரியுமா? வயதான அப்பா ஒருவர் அந்த வீட்டில் இருக்கிறாரு, அவர் என்ன நிலையில் இருக்கிறாருன்னு சிந்திச்சிருக்கிறோமா? அந்த பாட்டி அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் என்ன என்று நாம் சிந்தித்திருக்கிறோமா? அந்த வீட்டில் உள்ளவர்கள், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், அந்த தகப்பன் எல்லாம் வெளியே போயிட்டு உழைச்சிட்டு வர்றார், ஆனா அவருக்கு சில கஷ்டங்கள் இருக்கிறது. என்னென்ன கஷ்டம் இருக்குன்னு கரெக்டா தெரியாட்டாலும் அவருக்கும் சில கஷ்டம் உண்டுனாது புரிஞ்சிருக்கா. அந்த தாய் அந்த வீட்டிலே காலையிலேருந்து ராத்திரி வர பிஸியா இருக்கிறாப்புல, ஒரு நேரம் ஓய்வு இல்லை, துடுதுடுக்கா வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. உங்களுக்கு காப்பி நேரத்தில் காப்பி கிடைக்குது, சாப்பாடு நேரத்தில் சாப்பாடு கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. ஆனா அவர்களுக்கு சில கஷ்டங்கள் உண்டு என்பதை நீங்கள் என்றைக்கு சிந்தித்தீர்கள்? சில கஷ்டங்களை அது புரிந்து கொண்டீர்களா? இனி பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவன் பிள்ளைகள் சொன்னா ரொம்ப எப்பவுமே நூறுக்கு நூறு ஹாப்பியா சந்தோஷமா இருக்காங்கன்னு நம்ம எடுத்துட முடியுமா? முடியாது. விரலுக்கு தக்க வீங்கன்னு சொல்ற மாதிரி குழந்தைகள் முதல் ஒவ்வொரு வயது உள்ள பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கும் சில கஷ்டங்கள் இருக்கிறது. அது பெற்றோருக்கு புரிந்துதா? இந்த இடத்துலதான் நாம குறைவுபடுகிறோம், எல்லாரும் குறைவுபடுகிறோம். ஏன் குறைவுபடுறோம்னா இந்த ஒரு சுபாவம் நம்ம கிட்ட குறைவுபடுறதுனால தான். இதனுடைய வெளிப்பாடு தான் நம்மோடு இருக்கிறவங்க அடைகிற வேதனைகளை, படுகிற கஷ்டங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியல. கொஞ்சமேனும், எல்லாத்தையும் புரிந்து கொள்ள முடியாது, ஆனா கொஞ்சமேனும் புரிந்து கொள்ளாத நிலை ரொம்ப சங்கடமாக காணப்படுகிறது. இன்றைக்கு இந்த கிறிஸ்துவின் தன்மை நமக்குள் வரட்டும். உருக்கமான இரக்கம், ஒரு கம்பாஷன், கம்பாஷனேட்டான ஒரு பார்வை, கம்பாஷனேட்டான சில வார்த்தைகள் பேசுவது, அதுக்கு தக்கதாய் நடந்து கொள்வது, அது உள்ளங்களை குணமாக்கும். அல்லேலூயா. உள்ளங்கள் பலன் அடையும் பொழுது அந்த குடும்பம் பலன் அடைந்து எழும்பும். ஆமென்.
இங்கிருக்கிற உங்க அத்தனை பேருடைய உள்ளங்களும் குணமாக்கப்பட்டு எனக்கு எந்த வருத்தம் இல்லை, யார் மேல எனக்கு கோபமும் இல்லை, யார பற்றியும் எனக்கு வருத்தமும் இல்லை, அப்படி ஒரு சுகமாயிருச்சுன்னா என்ன பிரகாசமா இருக்கும் உங்க ஆத்மா, சபை எப்படி இருக்கும் எழுப்புதலாக. அல்லேலூயா. இது அத்தனைக்கும் பிரச்சனை என்னன்னா இந்த ஒவ்வொரு சுபாவங்கள் தான். இந்த சுபாவம் உள்ள சாவி மாதிரி இருக்கு, கீ. அந்த கீ கரெக்டா வந்துருச்சுன்னா ரொம்ப பெரிய விசேஷம். அல்லேலூயா. வாழ்க்கையே ஆசீர்வாதமாக இருக்கும். அப்ப இன்றைக்கு நான் முதலாவது என்னோடு இருக்கிறவர்கள் எல்லாரை பற்றி நான் கொஞ்சம் சிந்திக்கணும். நான் வீடம் மட்டும் வச்சு பேசினேன், வேலை ஸ்தலமும் இப்படிதான், சபையும் இப்படிதான், எல்லா இடமும் இப்படிதான். நம்ம நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு காரியம் பண்றோம், அல்ல ஒரு இடத்துல தங்கி இருக்கிறோம், ஒரே இடத்துல இத்தனை மணி நேரம் நின்று வேலை செய்யறோம் என்று சொன்னால் எப்பவும் ஒரு சுயநலமா இருக்க கூடாது. தன்னை பற்றியே நினைவு, தன் கஷ்டத்தை மட்டும் நினைக்கிறது, தன்னுடைய காரியங்களை மட்டுமே சிந்திக்கிறது. இந்த கோட்டையை விட்டு வெளியே வந்து என்னோட இருக்கிறவங்க மற்றவங்க யார் யார் எப்படி இருக்காங்க, அவங்க நிலைமை என்ன, இவங்க நிலைமை என்ன, அவங்க முகம் ஏன் எப்படி இருக்கு, ஏன் வாடி இருக்கு, இவர் ஏன் சும்மா சும்மா தெரி தெரி தெரின்னு பேசுறாரு, கோபம்தான் வரும் நமக்கு, இவனுக்கு புத்தி இல்லையா, இவன் ஆபீஸ்ல இருக்கான்னு சொல்லி இங்க வந்தும் தெரி தெரின்னு பேசிட்டு இருக்கானே அப்படின்னு நினைப்போம். ஆனா இனி இந்த கம்பாஷனேட் பார்வை வந்துன்னா பாவம் அந்த ஆளுக்கு என்ன பிரச்சனையோ தெரியலையே, இங்க வந்து சாடி நிக்கிறாரு, புரியுதா? அதான் அந்த மாற்றம். அல்லேலூயா. ஒருத்தர் கோவப்படுறான், தேவையில்லாத ஆத்திரப்படுறான்னா பின்னால அவன் ரொம்ப காயப்பட்டிருக்கான்னு அர்த்தம். அதை கொண்டு இங்க காட்டுறாப்புல எங்க காட்டணும்னு தெரியாம. அப்ப இது மாதிரிதான் நிறைய ஆட்களுடைய சுபாவங்கள், நாமும் இப்படித்தான். அப்ப இந்த சமுதாயத்திலே இந்த சபையிலே வாழும் பொழுது நாம் கொஞ்சம் மற்றவர்களை சிந்திக்க ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் சிந்திச்சோம்னா இரக்கம் தானாக வரும். அல்லேலூயா. பிறகு அந்த இரக்கத்தோடு பேசக்கூடிய ஒரு வார்த்தை அவங்களுக்கு பிரயோஜனப்படும், அந்த இரக்கத்தோடு செய்யக்கூடிய ஒரு நற்கிரியை நல்ல செயல் அவங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, இதுதான் கிறிஸ்துவின் சுபாவம். கிறிஸ்து தமக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையே நோக்கினவர். அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவின் சிந்தை நம்மிலும் என்ன செய்ய வேண்டுமா, இருக்க வேண்டும் என்று பிலிப்பியர்களே சொல்லி இருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் சுபாவம், அதிலே ஒன்றுதான் இந்த உருக்கமான இரக்கம். அல்லேலூயா. டியூட்டிஸ், கடமைகள் பாருங்கள், ஒரு பக்கம் ஒழுங்குபடுத்தி நடத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. கடமைகளை ஒவ்வொருவரும் செய்யணும். வீட்டில் பிள்ளைகள் கடமை செய்யணும், அலுவலகத்தில் அல்லது வேலை ஸ்தலத்தில் அவரவருக்கு நியமித்த கடமைகளை செய்யணும், ஊழியத்தில் அவரவருக்கு நியமித்த கடமைகளை செய்யணும். அப்ப கடமைகளை செய்வது, அது அந்த செய்வதற்கு நடத்துவது, அது ஒரு பகுதி. அதே வேளையில் கூடவே உருக்கமான இறக்கம், ரெண்டும் சேர்ந்திருக்கும் பொழுது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அல்லேலூயா. சில வேலையை மட்டும் பார்ப்பார்கள், எனக்கு இன்றைக்கு இவ்வளவு வேலை நடந்தாகணும், இன்றைக்கு இவ்வளவு வேலை நடக்கணும். அது விவசாயத்திலையும் சரி, தொழிலையும் சரி, ஊழியத்திலையும் சரி, ஒரு திட்டம் போட்டாச்சு இன்றைக்கு இவ்வளவு நடக்கணும். அப்ப இந்த ஆளை கொண்டு இவ்வளவு நடப்பிக்கணும், அவரை வேலை வாங்குகிறோம், வேலை வாங்கணும், வாங்காம இருந்தா ஒன்னும் முன்னேறாது, நாடும் முன்னேறாது, வீடும் முன்னேறாது, சபையும் முன்னேறாது, இல்லையா? வேலை வாங்கித்தான் ஆகணும். ஆனா வேலை வாங்கும் பொழுதே கொஞ்சம் அந்த செய்யக்கூடிய ஆளை பற்றியும் கொஞ்சம் நினைக்கணும். அதுதான் இந்த கம்பாஷன், கூடவே அது இருக்க வேண்டும். இந்த ஆளை கொண்டு எவ்வளவு செய்ய முடியும், அந்த ஆளை கொண்டு எவ்வளவு செய்ய முடியும். அப்ப அந்த அலாட் பண்றது, நீங்க இந்த பக்கத்துல இருந்து வேலை செய்யுங்க, நீங்க அந்த பக்கத்துல செய்யுங்க, அதுலேயே ஒரு ஞானம், ஒரு விவேகம், ஒரு நியாயம் எல்லாம் சேர்ந்து இருக்கணும். அங்க கொஞ்சம் கடினமான பகுதி, இவர் அதை செய்யக்கூடிய ஊக்கம் உள்ளவர், நீங்க அதில் போங்க. இவர் பாவம் வேற வழி இல்லாம குடும்பத்தை காப்பாற்றணும்னு வந்திருக்கிறாரு, மூணு தடவை மண்ணொட்டியை போட்டார்னா நாலு தடவை நாலாம் முறை பெருமூச்சு விட்டு கொஞ்சம் மூச்செடுத்தான் செய்வார். அப்ப அவரை கொஞ்சம் அந்த பக்கம் விடுவோம். இது மாதிரி ஒரு சிம்பிள் மேட்டர். இதே மாதிரி தான் எழுத்து வேலையிலையும் மற்ற எல்லா வேலைகள்லையும். அல்லேலூயா. நம்ம மனசுல அவர்களை நடத்த வேண்டும், காரியங்களை வெற்றியாய் மாற்ற வேண்டும், அதே நேரத்தில் கூடவே என்ன இருக்கணும், கம்பாஷன், கம்பாஷன். அல்லேலூயா. மோசே அந்த ரெண்டு பேர் செத்து போனாங்களே, அவன் பிள்ளைகள் நாதாபும் அபியும் தானே, செத்து போன அன்னைக்கு
திடீர்னு வந்து அப்படியே செக் பண்ணிட்டே வராரு மோசே. அப்ப ஆசரிப்பு கூடாரத்துல ஒரு கொஞ்சம் என்ன சொல்ல இறைச்சி கொஞ்சம் கறி மீதி இருக்கு. அது பார்த்து அவர் கேட்கிறாரு, இது எந்த பலி? இது அந்த பலியில உள்ளதில்ல, இது நீ பரிசுத்த ஸ்தலத்துல வச்சு ஆரோனும் குமாரனும் சாப்பிட வேண்டியது. அந்த பலியில உன்னுடைய பங்கு நீ சாப்பிட வேண்டிய முறையில சாப்பிட்டாதான் இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதம் வரும், அந்த பலியை கொண்டு வந்தவனுக்கு ஆசீர்வாதம். அப்போ மோசே கோபம் வந்துட்டு, இதை ஏன் நீ சாப்பிடல, இதை ஏன் இப்படி வச்சிருக்க, அப்படி சத்தம் போடுறாரு. ஏன்னா கடமை கரெக்டா இருக்கணும், கத்தோடைய கட்டளை. இவன் இந்த பலியில இவன் சாப்பிட வேண்டியது இவன் சாப்பிடணும், அப்பதான் அது ஆசீர்வாதமா இருக்கும். ஆரோன் மறுபக்கம் ஒரு வார்த்தை கேட்டாரு, இன்றைக்கு எனக்கு நடந்ததை நீர் அறிவீர் அல்லவா? என்ன வார்த்தை? இன்றைக்கு எனக்கு நடந்ததை நீர் அறியார். ரெண்டு பிள்ளைகளை நான் என்ன செஞ்சிருக்கேன், பறி கொடுத்துருக்கேன். ஆண்டவர் அடித்தார், ஆண்டவருக்கு அவன் பிரியமில்லாத செஞ்சான், ஆனா நான் தகப்பேன். என் ரெண்டு பிள்ளைகளை ஒரே நாள்ல பறி கொடுத்து நிக்கேன், இப்ப வந்து இறைச்சி சாப்பிடுன்னு கட்டாயப்படுத்துறீரே. மோசே அப்படி பேசாமல் போய்விட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இதுதான் விஷயம். அன்றைக்கு மோசைக்கு கடமை உணர்வு இருந்தது, கூடவே இந்த கம்பேஷன், இந்த இரக்கம், உருக்கமான இரக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் இல்ல, நீ இப்போ கண்டிப்பா சாப்பிட்டு தான் ஆகணும், கட்டளை தெரியுமா உனக்கு, பிரமாணம் தெரியுமா உனக்கு, அப்படி செய்யல. அதனால இனி நாளைக்கு வந்து பார்க்கும்போது இப்படி இருந்தா மோசை விடுவாரா? அந்த பக்கத்தையும் சொல்லுவோம். நாளைக்கு மோசை வந்து பார்க்கும்போது திரும்பவும் இப்படி ஆரோன் வச்சிட்டு இருந்தாருன்னா விடுவாரா? ஆரோன் விட மாட்டார். இன்னைக்கு ஏன் விட்டாரு? ஒரு மன உருக்கம். இன்னைக்கு அவன் பாவம், ரெண்டு பையன் மாற பறி கொடுத்துட்டு நிக்கக்கூடிய நிலையில நம்ம போய் இப்படி சட்டம் எடுக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு ரெண்டும் கலந்த ஒரு அனுபவம் தான் இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு தேவை. அல்லேலூயா. இப்படி குடும்பத்திலே, வேலை ஸ்தலத்திலே, சபையிலே, ஊழியங்களிலே, எல்லா விஷயங்களும் இந்த மாதிரி கம்பாஷனேட் பீப்புள் வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோ உருக்கமான இரக்கத்தை என்ன செஞ்சுக்கிடுங்க, பெற்றுக்கொள்ளுங்கள். அதனால் நீங்கள் மற்றவர்களுடைய கஷ்டத்தை புரிந்து அவர்களுக்கு உதவி செய்வீர்கள். அல்லேலூயா. சரி, இரண்டாவது குணம் திரும்ப ஒரு வாசியுங்கள். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு. அடுத்தது தயவு. Put on a heart of kindness or goodness. Put on a heart of kindness or goodness. இது என்ன? ரெண்டும் ஏறக்குறைய ஒன்று போல தான் தெரியும். ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது அதுல. தயவு அப்படின்னு சொல்லும் பொழுது பிறர் மேல் தயவு பாராட்டுவது. ஏற்கனவே சொல்லிட்டோம், உருக்கமான இறக்கம் அது நாம் பிறருக்கு தயவு பாராட்டுகிற ஒரு தன்மை தான். இப்ப இது எப்படி வருதுன்னா, நம்மோடு வாழ்கிறவர்கள், நம்மோடு பணி செய்கிறவர்கள், அவர்களிடத்திலிருந்து நமக்கு சில கஷ்டங்கள் வருது. அவர்களிடத்திலிருந்து நமக்கு சில கஷ்டங்கள் வரும் பொழுது அப்பதான் அவங்க மேல தயவா இருக்கணும், தயவா இருக்கணும். அந்த டைம் உடனே கோபம், உடனே எரிச்சல், அவன் செய்யறது ஒன்னே நான் சகிக்க மாட்டேன், இது வந்து தப்பு. அவர்கள் மேல் அந்த நேரத்தில் தயவாக நாம் இருக்கணும். குழந்தை தாய் மேல எத்தனை தடவை மிதிக்குது, தாயின் வயிற்றுல மிதிக்குது, நெஞ்சில மிதிக்குது. தாய் அந்த குழந்தைய எப்படி பார்க்கறாங்க? தயவாய் பார்க்கறான். இல்லைன்னா ஒவ்வொன்றுக்கும் அடி கொடுத்துட்டே இருந்தா என்ன ஆகும்? அதுதான் அந்த விஷயம். அப்ப தாய்க்கு தெரியுது என் பிள்ளைக்கே சுபாவம் அப்படி, அதுக்கு தெரியல மிதிச்சா தாய்க்கு வலிக்கும்னு, அதுக்கு தெரியல, அது இப்படி பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன செய்யறது? அதை சகித்து ஒரு பிள்ளை என்கிற அந்த எண்ணத்தில் வந்ததுனால தான் தயவா பார்க்க. அதே வெளில ஒரு வாலிப பிள்ளை வந்து, வாலிப பையன் வந்து, பையனோ பிள்ளை அப்படி செஞ்சா தாய் விடுவாங்களா? விட்டுட்டு இருக்க முடியுமா? ஸ்தோத்திரம். அந்த நிலைமையை புரிந்து. அப்போ இதே மாதிரி கணவன் மனைவி, மனைவி ஒரு வார்த்தை பேசிவிட்டாள், அப்ப உடனே நியாயத்தை பிடிச்சா சண்டையும் அடிதடியும் தான் வரும். சரி, அந்த இடத்துல அவர் ஏதோ, அவ ஏதோ ஒரு கஷ்டத்துல பேசி இருக்கிறா,
அப்படி நினைக்கிறது தான் அந்த தயவு பாராட்டல். அல்லேலூயா. தயவு பாராட்டல். அப்ப நம்ம சண்டைக்கு போக மாட்டோம், சகித்து கொள்வோம். பிள்ளைகள் சில காரியம் இப்படி செய்வார்கள், பெற்றோர் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். மனுஷன் தானே, ஏனென்றால் மனுஷனுக்கு உணர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் உணர்ச்சி. வந்து எப்ப என்ன செய்யணும்னே தெரியாது, திடீர்னு ஐஸ் மாதிரி குளிந்துடும். உணர்ச்சி ஐஸ் மாதிரி குளிந்துன்னா அந்த நேரத்தில் என்னவும் செய்யலாம், அப்படி இருக்கும், குளிந்து கூலா இருக்கும். சில சமயத்தில் அப்படி கொதி கொதின்னு கொதிச்சுட்டு இருக்கும் உணர்ச்சி. நீங்க கிட்ட போய் ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டீங்கன்னா நீங்க தொலைஞ்சிங்க, அவ்வளவுதான். அதே ஆள் கொஞ்ச நேரம் கழிச்சு ஐஸ் மாதிரி உரியிட்டே இருப்பார், அப்ப என்ன செய்தால் ஆகா அப்படின்னு இருப்பார். அன்போட அன்பின் உணர்ச்சி வந்துடும், ஐஸ் மாதிரி உருகிடுவார். இதுதான் மனுஷன். இது எப்ப எப்ப யாருக்குள்ள என்னென்ன இருக்கும்னு கண்டுபிடிக்க தெரியாது. போர்டு போட்டுட்டா தெரிய முடியும், மீட்டர் பொருத்திட்டா தெரிய முடியும், கண்டுபிடிக்கவே முடியாது. சிலவேளை பார்த்து இப்போ நல்லா தானே இருந்தாருன்னு சொல்லிக்கிட்டு அடுத்த பேச்சை எடுத்தாச்சுன்னா அங்க குழம்பியா. மனுஷன் குரங்கு பாயிர மாதிரி தான், ஒரு நேரம் ஒரு இடத்துல இருக்காது இந்த சிந்தனையும் இந்த உணர்ச்சியும். இவைகள் இருக்கிறதுனால தான் மாறி மாறி மோதல்கள், வருத்தங்கள் நிறைய வருது. ஏன்னா இதை கண்ட்ரோல் பண்ணி நடத்திக்கிட முடியாது. அப்படி நம்ம மெஷின்கள் அல்ல, மிருக ஜீவன்களும் அல்ல, நல்ல மனிதர்களா இருக்கிறதுனால இதெல்லாம் மாறி மாறி பாய்ந்து கொண்டு தான் இருக்கும். அதான் ஒரு குடும்பம். எந்த இடத்துல நாலு மனிதர்கள் கூடி வாழுகிறார்களோ அங்க இந்த உணர்ச்சிகள் மாறி மாறி பாய்ந்து கொண்டு தான் இருக்கும். சிலவள குளிர்ந்த நீரா பாயும், சில சமயத்துல சுடு நீரா பாயும். என்ன செய்ய, மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டியதுதான், தயவு பாராட்டம், சரி போட்டு சரி போட்டு. இப்படி செய்யும் பொழுது அந்த குடும்பம் கட்டி எழுப்பப்படும். அல்லேலூயா. சபைக்குள்ளே திடீர்னு வந்துடும், திடீர்னு வந்துடும். அப்ப எல்லாம் நம்ம அதை சகித்து கொண்டோம்னா அது அந்த ஆளும் நாளைக்கு திருந்துவார், உணர்வார். ஐயையே அன்னைக்கு இப்படி சொல்லிட்டனே அப்படி சொல்லி. சமீபத்தில் ஒரு சாட்சி நம்முடைய சபையில கேட்டோம். லக்கிம்பூர் மிஷினரி வந்து சொன்னார்கள், அவள் ஒரு ஊருக்கு போன பொழுது ஒரு ஐயா ஒத்த மனுஷனா நின்று எதிர்த்து சண்டை போட்டு துரத்தினார், கண்ட கண்ட கெட்ட வார்த்தை எல்லாம் பேசினார். ஆனா அதுக்கு பிறகு அவர் வீட்டுல போய் அவர் சிந்திச்சு, நான் இவ்வளவுலாம் கெட்ட வார்த்தை போட்டுனேன், அவங்க ஒரு கெட்ட வார்த்தையும் போடலையே, அப்படி ரொம்ப வேதனைப்பட்டாராம். பிறகு கூப்பிட்டு போன்ல சொன்னாரா, என்ன மன்னிச்சுக்கிடுங்க, நான் அன்னைக்கு உங்களை மோசம் மோசமா பேசிட்டேன், நீங்க எதிர்த்து ரெண்டு வார்த்தை மோசமா பேசிட்டு போயிருந்தா நான் நிம்மதியா இருந்திருப்பேன், நீங்க எதிர்த்து ஒன்னும் பேசாத எனக்கு இப்ப மனசுக்கு என்ன ஆகி போச்சு, ரொம்ப இதாகி போச்சு, மனசாட்சி குத்துது, தயவுசெய்து எங்க கிராமத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னாராம். அல்லேலூயா. இதுதான், அதனால நம்ம வந்து சூடா ரெண்டு கேட்டு விட்டா தான் அவன் உணர்வான் அப்படி நம்ம நினைக்க வேண்டாம். உணர்த்துறது கர்த்தர். அல்லேலூயா. நானும் ரெண்டு பதில் ஸ்ட்ராங்கா கொடுத்தா தான் அந்த ஆளுக்கு உணர்வு வரும் அப்படி சொல்லாதீங்க. அப்படி சொல்லியும் உணர்வு வராத பார்ட்டி நிறைய உண்டு. கர்த்தர் உணர்வு கொடுத்தா தான் என்ன வரும், உணர்வு வரும். இப்ப நம்ம எதிர்த்து பேசினா நம்ம சாட்சியத்தான் நம்ம இழக்கிறோம், நம்ம சுபாவத்தை நம்ம கெடுக்கிறோம். வேண்டாம், தயவு பாராட்டுங்கள். அல்லேலூயா. அந்த மனிதன் கோபப்பட்ட தப்பு, அந்த சகோதரி இப்படி செய்த தப்பு, இப்படி போய் என்ன பற்றி பேசி இருக்கு, இதெல்லாம் தப்பு, தப்பு தான், தப்பு தப்பு தான், அது பாதிக்குது. ஆனாலும் சரி விட்டு விடுவோம், மன்னிப்போம், சகிப்போம், கர்த்தர் எனக்கு உடைய என்னை மேன்மையாய் வைப்பார். அல்லேலூயா. வார்த்தைகள் எல்லாம் உள்ளே வருகிறதா? ஆமேன். நீங்க எல்லாரும், நானும் சேர்த்தான் சொல்றேன், நம்ம எல்லாரும் இப்படி ஆயிட்டோம்னா அது ஒரு மேன்மையான மகிமை தான். அல்லேலூயா. இந்த தேசம் சீக்கிரமா ரட்சிக்கப்பட்டுரும். ஆமேன். ஏன்னா இப்படிப்பட்ட சாட்சிய மக்கள் பார்க்கும் போது அவங்க எப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருக்க முடியும்? என்ன, நம்ம ஒவ்வொருத்தரும் இப்படி நல்ல ஒரு சாட்சியை வெளிப்படுத்திட்டோம்னா அவங்களுக்கு வேற சான்ஸே கிடையாதுல்ல. சரியா புரிஞ்சு போகும், ஓ இயேசுவை கும்பிட்டா இப்படிதான் ஆயிரும். அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான சாட்சி. நம்ம ஸ்ட்ராங்கா பேசுறோம், ஆனா ஸ்ட்ராங்கா வாழணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆசை இருக்கா? ஆமே. ஆசை இருந்தாலே கிடைக்கும், கர்த்தர் இதை ரொம்ப விரும்புறார். அதனால நீங்க மற்றவருடைய நிலைமையை பார்த்து பரிதபியுங்கள், அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அடுத்தது, அவர்கள் நமக்கு தீமை செய்யும் போது அதையும் நீங்கள் அவர்கள் மேல் ஒரு தயவு பாராட்டி பொறுத்து கொள்ளுங்கள், சகித்து கொள்ளுங்கள். இந்த ரெண்டு காரியம் நீங்க செஞ்சீங்கனாக்க ரொம்ப வித்தியாசம் உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க. நிறைய பேருக்கு நியாய பேச்சு, நியாயத்தை கற்பிக்கணும்,
சட்டப்படி நடக்கணும். இதெல்லாம் நல்லதுதான். சட்டமும் நியாயமும் மோசம்னு யாராவது சொல்லுவாங்களா? இல்ல. ஆனா இந்த சுபாவங்களும் அதுல நல்ல சுபாவங்களாய் ஒத்து நிக்கணும். அப்ப சட்டங்கள் கை கொள்ளப்படுவதெல்லாம் நல்லா நடக்கும். அல்லேலூயா. சட்டத்தால் திருத்த முடியாத பலரை அன்பினாலே திருத்தி இருக்கிறார்கள். அப்போ ஒரு சட்டம் திருத்த முடியாதத அன்பு என்கிறவன் நல்ல சுபாவம் என்ன செய்கிறது? திருத்தி விடுகிறது. எமி கார்மிக்கல் அம்மையாருடைய ஒரு சாட்சியிலே, அவருடைய பயோகிராஃபியிலே ஒரு காரியம், இந்த ஜம்புலிங்கம் என்று ஒரு பயங்கரமான மனிதன், சமீப காலத்தில் வீரப்பன் இருந்த போல அந்த ஜம்புலிங்கம் அந்த நெல்லை மாவட்டம் பகுதிகளில் ரொம்ப தொந்தரவு, வழிப்பறி பண்ணுறது, அடிக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப பண்ணிட்டு இருந்தார். இந்த மனுஷன் இந்த அம்மாவை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்து, அப்புறம் அடிக்கடி அவர் சந்திக்க அவர் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாயிற்றான். அல்லேலூயா. அப்போ அந்த மனுஷனுடைய இருதயம் ஒரு தீவிரவாதி உள்ளம். அந்த தீவிரவாதி இந்த அன்புக்கு முன்னால சரணடைஞ்சிட்டான். ஆமேன். ஆனா அவனை நாட்டில் எத்தனை போலீஸ் தேடி அலைஞ்சிருப்பாங்க, அன்னைக்கு எத்தனை விதமான சட்டங்கள் அவனுக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா அதுக்கு ஒன்றும் அவன் திருந்தல்லையே. ஆனா இந்த ஒரு அம்மா மூலம் வெளிப்பட்ட கிறிஸ்துவின் அன்பு, அந்த அன்பின் சுபாவம், அது அந்த பொல்லாத கடின இருதயத்தை அப்படியே மெழுகு போல உருக்கி விட்டது. அல்லேலூயா. அதனால இந்த குறும்பு செய்கிற ஆட்கள், ரவுடீசம் பண்ற ஆட்கள், முரட்டுத்தனம் உள்ள ஆட்கள், இவங்களுக்கு எல்லாம் மருந்து அன்புதான். ஆமே. அன்பு கொடுக்க முடியுமா? மாற்றங்களை நீங்கள் காண முடியும். சொந்த பிள்ளையா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், உடன் வேலையாட்களில் ஒருவராக இருக்கலாம். ரொம்ப கடின இருதயம், பொல்லாத இருதயம், பேச்சு சரியில்லை, எல்லாம் காயப்படுத்துறது, கஷ்டப்படுத்துறது. ஆனா ஏன் அப்படி செய்யறார்? அவருக்குள் ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் இருக்கிறது. அன்பு காணா இருதயம், ஏமாற்றப்பட்ட இருதயம், அதனால இப்ப அது ஒரு தீவிரவாத உள்ளமாய் உருவெடுத்து விட்டது. எல்லாம் இப்படிதான். ஏன் தீவிரவாதமா வர்றாங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட விதைகள் விழுந்ததுதான். ஒரு ரஷ்ய கம்யூனிஸ்ட் தலைவரை குறித்து சொல்லுவார்கள், ஸ்டாலின் அல்லது லெனின், ரெண்டு பேர்ல ஒரு ஆளா இருக்கலாம். சின்ன பையனா இருக்கும்போது கிறிஸ்தவ குடும்பம், ஃபாதர் வீடு சந்திக்க வந்திருக்கிறார். அவன் குட்டி பையனா விளையாடிக்கிட்டு இருக்கும் பொழுது அம்மா அந்த ஃபாதர்கிட்ட இவனை பற்றி கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருக்கா. அவன் அப்படி செய்யறான், இப்படி செய்யறான். அவர் கேட்டுட்டு, அம்மா இதெல்லாம் பெறம்படுத்து, அடி கொடுக்கணும், அப்பதான் திருந்தோம். இவன் வச்சுட்டான், நீ என்ன பெறம்படுத்து அடி கொடுக்கணும்னு சொல்றீரா ஃபாதர்? நான் ஒரு நாள் உண்மையெல்லாம் விட மாட்டேன். அதே மாதிரிதான் ஆச்சு. அவன் வளர்ந்தான், அவனுக்குள்ள இதுவும் வளர்ந்துச்சு. அன்னைக்கு கேட்ட ஒரு வார்த்தை அவர் மேல ஒரு வெறுப்பை உண்டாக்கிட்டு, அப்போ அந்த வெறுப்பு கடைசியில கிறிஸ்தவர்களுக்கு பெரிய உபத்திரவமா முடிந்தது. பாருங்கள், ஒரு உள்ளம் எப்படி தீவிரவாதமா மாறுறதுன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள், சின்ன விஷயங்கள். அன்பு கிடைக்க வேண்டிய இடத்துல அன்புக்கு மாறா இன்னொன்னு கிடைச்சிருச்சு, ஏமாற்றம் வந்துருச்சு, உடனே வைராக்கியம். அரசாங்கம் இதை செய்யணும்னு விரும்புறான், அது செய்யலன்னு அரசாங்கத்து மேலே கோபம் வருது, உடனே அரசாங்க காரியங்களை போய் உடைக்கிறான், அடிக்கிறான். இதானே தீவிரவாதம். அதனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு நினைச்சிடாங்க, என்னையும் போய் கை செய்தறாங்க. அப்படி இல்லை. ஆனா நம்ம என்ன செய்யணும்? இதை புரிந்து கொள்ள வேண்டும். கத்தர் ஸ்தோத்திரம். அப்ப தீவிரவாதம் உருவாகிறது காரணமே என்னது? இப்படிப்பட்ட சில காரியங்கள். அப்ப கிறிஸ்துவின் அன்பு அந்த உள்ளங்களுக்குள் போகும் என்றால் நிச்சயமாய் மாற்றங்களை காண முடியும். அல்லேலூயா. அப்போ நமக்கு இங்கே டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்குது, வீட்டுக்குள்ள உள்ள வன்முறைகள், டொமஸ்டிக் வயலன்ஸ், அதை டீல் பண்றது தான் நம்ம வேலை. இப்போ நம்ம யாரும் நாட்டுக்கு அதிபதி இல்லை, வீட்டுக்கு அதிபதிகள் நீங்கள். உங்கள் வீட்டுக்கு அதிபதியா இருக்கிற தகப்பன் தாய் என்ற ஸ்தானத்துல உங்க பிள்ளைகளுக்குள்ள உருவாகிற இந்த மாதிரிப்பட்ட தீவிரவாத எண்ணங்கள், வன்முறை எண்ணங்கள், ரொம்ப சங்கடம். ஒரு நாள் ஒரு விசுவாசி வீட்டில் சின்ன பையன் இவ்வளோ ஒத்துக்கிருப்பான், அவன் சொல்றான், நான் வளர்ந்து ஐ வில் ஜாயின் த கேங்ஸ்டர்ஸ். கேங்ஸ்டர்ஸ்னா அமெரிக்க தேசத்துல எல்லாம் அந்த மாதிரி இந்த ரவுடிகள், குரூப் குரூப்பா நின்று பெரிய அக்கிரமங்கள் செய்கிறவர்களுக்கு தான் கேங்ஸ்டர்ஸ். அவன் இவ்வளவு வயசுல ஒரு விசுவாசி பையன், அவனை யார் கவர்ந்திருக்கிறா பாருங்க, கேங்ஸ்டர்ஸ். நான் வளர்ந்து யாரா மாறணும்? இப்படி ஒரு சங்கடம் உண்டா? நான் வளர்ந்து கேங்ஸ்டரா மாறணும் அப்படின்னு இந்த மாறிப்பட்ட சங்கடங்கள். அப்போ அது அது வந்து தகப்பன் தாய் மேல தப்புன்னு சொல்ல முடியாது. இவன் அதை எடுத்துக்கொள்ளுகிற முறைகள், அவனுக்கு அந்த வீடு பிடிக்கல,
அவனை கட்டுப்படுத்துறது அவனுக்கு பிடிக்கல. அவன் போய் போய் பாருங்க அந்த மாதிரி உள்ள காரியங்கள் எல்லாம் படிச்சு தெரிஞ்சிருக்கான், அங்கெல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி அங்க போய் சேர வேண்டான். ஆகவே இப்படிப்பட்ட வன்முறைகள் இன்றைக்கு நிறைய வளர்ந்து வருகிறது. இனி அடுத்த காலம் மென்டல் ஆக்டிவிட்டிஸ் பயங்கரம், இந்த மென்டல் டிசார்டர்ஸ் பயங்கரமா இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருத்தர் பேசிட்டு இருந்தார், அடுத்தது அவங்க எதிர்பார்ப்பு பிசினஸ் வேர்ல்டுல பொருளாதார உலகத்துல அடுத்து எங்க பஞ்சம் வரும், எங்க நல்ல இண்டஸ்ட்ரி பூம் ஆகும், இதெல்லாம் அவங்க கணக்கிடுவது மாதிரி மெடிக்கல் செக்ஷன்ல அவங்களும் பாக்குறாங்க. முக்கியமா ரெண்டு காரியங்கள், ஒன்று வந்து மென்டல் டிசார்டர்ஸ் அதிகமாயிட்டே வருமா, இனிக்கால அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குல்ல, இந்த வீடியோ கேம்ஸுக்கு அடிமைப்படுறது அப்படி இப்படின்னு எல்லாம் வந்ததுல இருந்தே ரொம்ப ஏறிட்டே போகுது. பேப்பரை டெய்லி எடுத்து பாருங்க, தற்கொலை இல்லாத நாளே கிடையாது, அப்படி இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அது பெருக வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்னு சொன்னார்கள், கிட்னி பாதிப்பு பெருக ரொம்ப வாய்ப்பு இருக்குதான், அதனால டயாலிசிஸ் இதுக்கெல்லாம் பயங்கரமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றார்கள். அப்ப பாருங்கள், இதெல்லாம் கண்டுபிடித்து சொல்லுகிறார்கள். சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நாமும் இந்த வன்முறைகள், இந்த மைண்ட் பேலன்ஸ் தவறுகிறது, மென்டல் ஆகிறது, ஹாஃப் மென்டல் ஆகிறது, இதெல்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, இப்பவுமே வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு மனசுக்குள்ள ஒரு பக்குவதை இல்லை, ஃபெயில் ஆனா சாகணும், நான் நினைச்சது நடக்கட்டும், அவனை போய் கொல்லணும், இதை செய்யணும், கன் எடுத்து அப்படியே ஷூட் பண்ணி தள்ளிடணும். மேலை நாடுகளில் டெய்லி நடக்கிற சம்பவங்கள் ரொம்ப ஒரு மிருகத்தனமான நிலைக்கு போய் கொண்டிருக்கிறார். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம பாயிண்ட் விட்டு ரொம்ப வந்துட்டேன்னா, இதுக்கெல்லாம் இதை திருத்தணும்னா நமக்குள்ள என்ன வேணும், தயவு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதையெல்லாம் டப்பு டப்பு டப்புன்னு வெட்டி வெட்டி பேசிக்கிட்டு இருந்தோம்னா அவன் நம்மளை விட்டு விலகி போயிடுறான், பிறகு படுகுழியில போய் விழுகிறான். சிந்திக்கணும். ஸ்தோத்திரம். நான் வாலிபனாய் இருந்த பொழுது, கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் பொழுது, பாஸ்டர் தாமஸ் ஐயா அவர்கள் கோயம்புத்தூர் கன்வென்ஷனுக்கு வந்திருந்தார். அவரை வந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னார். நான் கரெக்டாக கன்வென்ஷன் டைம் எல்லாம் முடிஞ்ச பிறகு ராத்திரி வாரேன். அப்போ அவர் வெளியே உட்கார்ந்திருந்தார். என் கோலத்தை பார்த்தாலே அவருக்கு, எனக்கே புரியுது, அவரால் அதை சகித்து கொள்ள முடியல, அவ்வளோ வேதனை அவருக்குள்ளே வருது. எனக்கு ட்ரெஸ்ஸும், எனக்கு முடியும், எனக்கு கழுத்தில் கிடந்ததும் கையில் கிடந்ததும் எல்லாம் பார்த்து அவருக்கு இன்னைக்கு எனக்கு அது ரொம்ப அதிகமாகவே புரியுது. ஆனால் மிகுந்த அன்பு முகத்தோடு சிரித்து சந்தோஷமா பேசி இதை பற்றி ஒரு வார்த்தை கேட்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை, அழகா ஜோம் பண்ணி விட்டுட்டார். கொஞ்ச காலத்தில் நான் திருந்தினேன், உணர்வு வந்துச்சு, அதுக்கு பிறகு சந்தோஷமா அந்த சபைக்கே ஓடி போனேன். அன்னைக்கு அவர் என்ன வித்தியாசமா பேசி விட்டுருந்தாருன்னா என்ன உண்டாயிருக்கும், அந்த வாலிப உள்ளத்துல ஒரு வெறுப்பு உண்டாயிருக்கும். அப்புறம் திருந்தினாலும் அவர்கிட்ட என்ன செய்திருக்க மாட்டேன், போயிருக்க மாட்டேன், இன்னொரு ஆளை தேடுவோம், அப்படிதான் நினைப்போம். இது மாதிரி நம்ம நிறைய தப்பு பண்றோம். அப்போ அதனால வாலிபர்கள் செய்வது சரி என்று ஒரு காலமும் சொல்ல மாட்டேன். என்ன செய்ய, அக்கிரமத்தூர் கம்பு கிடைச்சா ரெண்டு அடி தரலான்னு தான் இருக்கும். ஆனா மறுபக்கம் திருத்த வேண்டிய விஷயம் இருக்கிறது, அதுல நம்ம கோபத்தால திருத்துவதை பார்க்கலாம். இந்த தயவு அன்பு என்று சொல்லுகிறதால் திருத்துவதுதான் சரியான திருத்தத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. இப்படி பிள்ளைகளை, அடுத்த சந்ததிகளை, நம்மோடு இருக்கிறவர்களை நிறைய காரியத்தில் நம்ம சரிப்படுத்த முடியும். கோபத்தினாலையும் சத்தம் போடுறதுனாலையும் அல்ல, நாம தண்டிக்கிறதுனாலையும் அல்ல, நாம அன்பு பாராட்டி அவங்க செய்யற சில காரியங்களை கண்டும் காணாமலும் சகித்து பொறுத்து அன்பை கொடுத்து, ஆனா பின்னணியில் மறைமுகமாய் நல்ல ஊக்கமான ஜபங்கள். அல்லேலூயா. இந்த வழி செய்யும் பொழுது, செல்லும் பொழுது நிச்சயமாய் வருங்காலத்திலே எல்லாம் ப்ரெடிக்ட் பண்றது கரெக்டா தான் இருக்குது. ஏன்னா சூழ்நிலை அப்படி தெரியுது நமக்கு எல்லாமே. இந்த நிலைமைகளில் நம்முடைய பின் சந்ததிகளை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயாவுக்கு சத்தமே குறைஞ்சிருச்சே, தோத்திரம். ஆகவே மன உருக்கம், உருக்கமான இரக்கம், அடுத்தது தயவு, மூன்றாவது மனத்தாழ்மையை தரித்து கொண்டு வாழுங்கள். புட் ஆன் எ ஹார்ட் ஆஃப் ஹியூமிலிட்டி, ஹம்பிள்னஸ். நீங்கள் உங்கள் இருதயத்திலே
மூன்றாவது வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு அழகிய சுபாவம் தாழ்மை, மனத்தாழ்மை. மனத்தாழ்மை அது அழகா சொல்லியிருக்கு. மனசுல தாழ்மை இருக்கணும். சிலருக்கு பேச்சிலே தாழ்மை இருக்கிறது, உட்கார வேண்டிய இடத்துல உட்கார்ற விஷயங்கள் எல்லாத்திலையும் தாழ்மை இருக்கிறது. ஆனால் உள்ளத்துக்குள்ளேயோ பயங்கரமான பெருமை இருக்கிறது. அங்கே ஒரு மயில் ஒளித்து கொண்டிருக்கிறது, பெருமையாகிய மயில் உள்ளத்துக்குள்ள ஒளித்து கொண்டிருக்கிறது. எப்ப தொகையை விரிச்சு ஆடும்னே சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறது பெருமை. இது தேவ பிள்ளைகளுக்குள் இருக்கிறது. இதை கவனிக்க வேண்டும், இதிலே திருந்த வேண்டும். சிலர் வெளியே கொஞ்சம் அந்த அளவுக்கு தாழ்மை போல தெரியாம இருக்கும், ஆனா பழகும் போது தெரியும் உள்ளத்துல நல்ல தாழ்மை இருக்குது. ஆமே, வெளித்தோற்றத்தை வச்சு நிதானிச்சிட முடியல. நெருங்கி பழகி பார்க்கும்போது தெரியுது, வெளியே பார்க்கும்போது இவர் என்ன இப்படி இருக்கிறார், அவர் பார்வை இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பழகுனா ரொம்ப தாழ்மையான இருதயமா இருக்குது. அல்லேலூயா. அது மனத்தாழ்மை, மனத்தாழ்மை. சிலருக்கு வெளியே பார்த்தா ரொம்ப தாழ்மையா தெரியும், கிட்ட நெருங்கும் பொழுதும் தெரியும் ஐயோ இவருக்குள்ள இவ்வளவு பெருமை இருக்கா அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? அங்கே மயிலுக்கு இடம் இருக்க கூடாது. அது எப்பவும் தொகை விரிச்சு நிக்காது, திடீர் திடீர்னு அதுக்கு தொகையை விரிச்சிடும். அதான் அந்த பெருமைக்கு வேலை. ஆகையினாலே இந்த பெருமை மாறணும். ஸ்தோத்திரம். பல இடங்கள்ல பெருமைகளினாலே அழிந்து போனவர்கள் அநேகம் இருக்கிறார். பெருமை மனுஷனை அழித்து விடும். தான் இருக்க வேண்டிய அளவுக்கு மிஞ்சி தன்னை எண்ணக்கூட, தான் இருக்கிற அளவுக்கு மிஞ்சி தன்னை என்ன செய்யக்கூடாது, எண்ணக்கூடாது. அவனவன் தனக்கு பகர்ந்தளிக்கப்பட்டிருக்கிற கிருபையின் அளவிலே என்ன செய்து கொள்ள வேண்டும், இருந்து கொள்ளணும். அதுக்கு மேல சிந்திக்க கூடாது, கற்பனை உலகத்துல போகக்கூடாது. போய் போய் என்னெல்லாமோ ஆசைப்பட்டு என்னெல்லாமோ கற்பனை பண்ணி அது அப்படியே உள்ள இறங்குது, பெருமையா மாறுது. இருக்கிறது ஒரு நிலைமை, கனவுலகத்துல இருக்கிறது இன்னொரு நிலைமை. அது இங்க வந்து குடியேறி பெருமையா நினைக்குது. ஆனா விஷயத்துல ஒண்ணும் இல்லை. இந்த பெருமைகள் நம்முடைய வாழ்க்கையை தடை பண்ணும். அது மட்டும் இல்ல, ஒரு பெரிய ஆபத்து. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தேவன் எதிர்த்து நின்னா யாராவது வாழ முடியுமா? என்ன செய்ய முடியும்? தேவன் எதிர்த்து நின்னா அசைய முடியாது. அவ்வளவுதான் வாழ்க்கை. அதனால பெருமைக்கு இடமே கொடுக்க கூடாது. சிலருக்கு தங்களுடைய முகத்தில் பெருமை, பிரைட் ஆஃப் ஃபேஸ் என்று சொல்லுவார்கள். நான் தான் அழகா இருக்கிறேன், நான் தான் அழகா இருக்கிறேன். கண்ணாடி முன்னால பத்து தடவை பார்க்கறது, அங்க பாக்குறது, இங்க பாக்குறது, ஏழு கண்ணாடியை வச்சு பாக்குறது. தோத்துறோம். பெருமை, என்ன பெருமை! வெளியே சொல்ல மாட்டார்கள் நான் தான் அழகி நம்பர் ஒன், அழகர் நம்பர் ஒன்னு சொல்ல மாட்டார்கள். ஆனா மனசுக்குள்ள என்ன இருக்கும், நான் தான், நான் தான் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த பெருமை அது சரியில்லை. இந்த பெருமையை மாற்ற வேண்டும். நமக்கு என்ன, கர்த்தர் நம்மை படைத்த அழகு நம்மிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அதை கெடுத்துக்கிடாம ஒழுங்கா இருந்தாலே போதும். அதுக்கு மேல என்னத்துக்கு அழக கூட்டி என்ன பண்ண போறோம்? கல்யாண வீடுகள்லாம் பாத்தீங்களா, இப்ப பெந்தகோஸ்தே கல்யாணங்களும் பரிதாபமா போயிட்டு. ஒரு காலத்துல ஊழியக்காரர்கள் போய் நின்று மணப்பொண்ணுக்கு துணி உடுத்தி ரெடி பண்ணி கொண்டு வருவாரு, இப்போ பிரைடல் மேக்கப்புக்கு போயிருவாரு. பார்த்தா உண்மையே சொல்றேன், இந்த பத்திரத்துல இருக்கிற பொண்ணு இதுதானா, மாத்தி கையை பிடிச்சு வச்சுட்டு விட்டுற கூடாது, நம்ம மாட்டிக்கிடுவோம் நாளைக்கு. இந்த மாதிரி சங்கடங்கள் எல்லாம் வருகிறது. நான் இதை பொய்யா சொல்லல, ஒரு இடத்துல எனக்கு அப்படி வந்துருச்சு, இது உண்மைதானான்னு சொல்லி. அவ்வளவு பரிதாபம். செய்யது யாரு? விசுவாசி, ஊழியக்காரன். சங்கடம். என்ன பைபிள் படிக்கிறீர்களோ, என்ன நீங்க புரிஞ்சுக்கிடுதீங்களோ எனக்கு தெரியல. எங்க நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம், நம்முடைய பயணம் ஏது? இப்ப வீண் பெருமையை அழகில காட்டி என்ன சாதித்தோம்? நான் முன்னமே சொல்லி இருக்கிறேன், இந்த வீடியோ லைட் ஃபோக்கஸ் லைட் எல்லாம் கிட்ட கொண்டு வச்சு அடிக்கும் போது இங்க பூசின சாயம் எல்லாம் அப்படியே சாந்து உருகின மாதிரி உருகி வடிஞ்சு ஒரு விதத்துல ஆகி, அதுகளுக்கும் கஷ்டம் தானே. ஏன் அப்படி கஷ்டப்படுத்துறோம்? அப்படி ஒரு பெருமையை காட்டினால படம் எடுத்து போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வாழ்க்கை அழகா இருந்துட்டேன்னா சந்தோஷம். அல்லேலூயா. அதனால தாழ்மையா இருங்க. எந்த காரியத்திலும் தாழ்மை, முகப்பெருமை அல்லது அழகு பெருமை, சரீரத்தினுடைய அந்த இது பெருமை, அதெல்லாம் வேண்டாம். கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறாரா, நல்லா இருங்க, கர்த்தருக்காக இருங்க. ஸ்தோத்திரம். பெருமை வந்தா கூட அடுத்து பொறாம வரும்.
பெருமை வந்தாச்சுல நான் தான் அழகுன்னு அப்ப எல்லாரையும் பார்த்தோம். ஓ அவன் எப்படி இருக்கான், இவா எப்படி இருக்கா, அது பொறாமையும் சேர்ந்து வரும். பெருமைக்கு தம்பிதான் பொறாமை, எரிச்சல் எல்லாம் வரும். அடுத்த போட்டி, ஈகோ. நானும் ஒண்ணு, ஓ அவ இந்த சாரி கட்டிட்டு வந்தாளா, நான் அதுக்கு அடுத்த சாரி கட்டி வருவேன். அவ அப்படியா, நான் அவனை விட இப்படி ஒண்ணு பண்ணிட்டு வருவேன். இதுதான் பெருமை செய்யக்கூடிய வேலைகள். பெருமை பொறாமையும் கிளப்பி, போட்டியை கிளப்பி, வாழ்க்கையில நிம்மதியை எடுத்து, சாட்சிகளை கெடுத்து, மொத்தத்துல ஆண்டவர் நாமக்கு தூஷணம், தேவராஜ்யத்துக்கு நஷ்டம், உங்க வாழ்க்கையும் கஷ்டம். அதனால தயவு செய்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்க. பிரைட் ஆஃப் ஃபேஸ். இன்னொன்று என்னன்னா பிரைட் ஆஃப் பிளேஸ். பிரைட் ஆஃப் பிளேஸ், இடத்தின் பெருமை. நான் இந்த ஊருக்காரன், எல்லா ஊருக்கும் பெருமை இருக்கு ஐயா. என்ன, உங்க ஊர்ல ரப்பர் இருந்துச்சுன்னா இன்னொரு ஊர்ல தென்னை இருக்கும், இல்லை வேற ஒன்று இருக்கும், இருக்காதமையா இருக்கும். என்ன, இன்னொரு ஊர்ல பனைமரம் இருக்கும், நாங்கள் தான் ரப்பருக்காரன்னு சொல்லிட்டு பெருமைப்படுற என்ன விஷயம் இருக்கு. பெருமைப்பட்டு பெருமைப்பட்டு ரப்பர் விலை கீழே போயிடும், தோத்துறோம். பாருங்கள், பிளேஸ் பெருமை. சிலருக்கெல்லாம் ஏய் எந்த மண்ணுன்னு தெரியுமா, நீ எந்த மண்ணுன்னு தெரியாதுன்னு, நீ மண்ணுன்னு தெரியும், எல்லாரும் மண்ணில தான் வந்திருக்கும். எந்த மண்ணுன்னு தெரியுமா, ஐயோ இடத்தின் பெருமை. அது பொதுவாக அந்த கன்னியாகுமரிக்காரர்களுக்கு தான் இது கூடுதல். கன்னியாகுமரிக்காரர்களுக்கு இது கூடுதல். ஐயா ஒரு ஆள் பேசுனா அந்த பேச்சிலே தெரிஞ்சு போவோம், ரெண்டு கன்னியாகுமரி பாச இடையில வந்துடும். உடனே நீங்க கன்னியாகுமரியா, நீங்க கன்னியாகுமரியா, அங்க வரும். கேரளாக்காரர்களுக்கு இது நல்லாவே உண்டு. எங்கேயா வந்து சிலவெல்லாம் தான் இங்கிலீஷில் பேசிகிட்டே இருப்பார்கள், நம்ம எல்லாரும் ஒன்றா நின்றுட்டு இருப்போம், திடீர்னு அவர் மலையாளம் பேசுகிறான்னு தெரிஞ்சால் அப்படியே குரூப்பு தனியாக போயிடும். அப்புறம் நம்ம பார்த்து நிற்க வேண்டியதான். கத்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நமக்கு என்ன பிளேஸ், நம்ம எங்கே பிறந்தாலும் சரி போகிற போய் சேர வேண்டிய ஒரு பிளேஸ் இருக்குது. ஆமென். அதை குறித்து தான் நம்ம மேன்மை பாராட்டணும். ஆமென். எந்த இடத்துல பிறந்தாலும் அது ஒரு விஷயம் அல்ல, ஆனா நம்ம போய் சேர வேண்டிய பிளேஸ் ஒண்ணு இருக்கிறது, அங்க தவறாம போய் சேரணும். புதிய எருசலேம். அல்லேலூயா. இந்த பெருமை எல்லாம் பேசாதீங்க. கூட நின்று நாலு பேர் பேசணும்னா நம்மளும் கம்பெனி கொடுக்க கூடாது. இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் ஜெயித்தவர்கள் தான் நம்ம கர்த்தருடைய ஊழியர்கள், விசுவாசிகள். அல்லேலூயா. எல்லா இடத்துக்காரங்களும் நேசிக்கணும், எல்லாரையும் மதிக்கணும். நம்ம கிட்ட ஒரு மேன்மை இருக்குன்னா அவங்கள்ட்ட இன்னொரு மேன்மை இருக்கும். அடுத்தது பிரைட் ஆஃப் ரேஸ். பிரைட் ஆஃப் ரேஸ், இனம், இனத்தை பற்றின பெருமை. ஓய் நான் தமிழன், ஒழுங்க தமிழன்னு சொல்ல தெரியாது, தமிழன், நான் தமிழன். இப்ப அப்படிதான் போகுது எல்லாம். தமிழ ஒழுங்க படிச்சுட்டீங்கன்னாலே பெரிய பாக்கியம், அதை செய்ய மாட்டீங்க. அதை வாசிக்கிறதும் சரியில்லை, தப்பு தப்பா எழுதுறது, லாவுக்கு லாவ போடுறது, லாவுக்கு லாவ போடுறது, ராவுக்கு ராவ போடுறது, இது தெரியாது எல்லாம். இப்ப தமிழுக்கா ஜீவனை கொடுக்கணும்னா என்ன பண்ணுவாங்க, முன்னணியில் வருவார்கள். ரேஸ், பெருமை. என்ன பெருமை, என்ன விஷயம், ஒன்றும் நமக்கு ஆகாது. இந்த பெருமைகள் ஒன்றும் நம்மளை காப்பாற்றாது. ஸ்தோத்திரம். அடுத்தது கடைசியில் ஒரு பயங்கரமான பெருமை இருக்கு, பிரைட் ஆஃப் கிரேஸ், கிருபையில் பெருமை. இதுதான் நம்ம ஆளுகளுக்குள்ள நிறைய கிடக்கிறது. கிருபைனாலே என்னது, ஒரு யாசிப்பவருக்கு கொடுத்தது மாதிரி உள்ளதுதான் கிருபை. அப்பான்னு சொல்லி அங்க கையை நீட்டி என்ன செஞ்சிருக்கோம், யாசித்து பெற்றுக்கொண்டது தான். ஒவ்வொரு வரங்கள் கிருபைகள் எல்லாம் அப்பா கிட்ட இருந்து இலவசமா பெற்றுக்கொண்டது. அப்ப அதுலே எவ்வளவு தாழ்மை இருக்கணும். ஆனா அதுல நான் தீர்க்கதரிசி, நான் அப்போஸ்தலன், நான் அடுத்து இது அது, என்ன பெருமை அதுல. ஆக ரெண்டு தீர்க்க தரிசனம் சொல்லுக்கு முன்னால ஆகாயத்துல போயிருவாரு. அதனாலதான் கடைசியில தீர்க்க தரிசனம் வரமே இல்லாம போகுது. தாழ்மையா இருந்தா காலாகாலமா தீர்க்க தரிசனம் வெளிப்படும். அல்லேலூயா. தாழ்மையா இருந்தா வெளிப்பாடுகள் பெருகும், தாழ்மையா இருந்தா ஆவியின் வரங்கள் பெருகும். ரெண்டு காரியம் நடந்த உடனே பெரிய பெருமை ஆயிட்டா வாசல் அடைக்கப்பட்டு போகிறது. இன்னைக்கு நிறைய சங்கடங்கள் நம்ம ஆவிக்குரிய வட்டாரத்துல இதனால பார்க்கிறோம். உங்களை எவ்வளவுதான் கர்த்தர் பயன்படுத்தினாலும் தாழ்மையா இருங்க, காலமெல்லாம் பயன்படுத்துவார். அல்லேலூயா. நீங்க ரெண்டு மேடை ஏறுறதுக்குள்ள சிலருக்கு தலைக்கு மேல எல்லாம் மிதிச்சு ஏறிடுறீங்க. ஆண்டவர் அதை ரொம்ப நாள் அனுமதிக்க மாட்டார். பெருமை உள்ளவனுக்கு தேவன்
எதிர்த்துதான் நிக்கிறார். நீங்க ஊழியக்காரரா இருந்தாலும் சரி, வரம் பெற்றவரா இருந்தாலும் சரி, வல்லமை பெற்றவரா இருந்தாலும் சரி, இல்லாத ஆளா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சேர்த்துதான் சொல்லியிருக்கு. பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன பண்றாரு? எதிர்த்து நிக்கிறார். சோ பெருமையே வேண்டாம். நல்ல வீடு கட்டிட்டீங்களா, தயவு செய்து உள்ளத்துக்குள்ள அது வராண்டாம். அதுக்கு இடமே கொடுத்துடாதீங்க. அடிக்கடி வீட்டை பார்த்து அப்படியே வருதுல்ல, இடமே கொடுக்காதீங்க. உடனே ஸ்தோத்திரம், ஆண்டவர் தந்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு அந்த சிந்தனையை அங்கிருந்து மாத்திருங்க. வீடு அங்க நல்லா இருக்கட்டும், காலமெல்லாம் நல்லா இருக்கட்டும், சமாதான தாவரமா இருக்கட்டும், ஆசீர்வாத ஸ்தலமா இருக்கட்டும், எப்ப அது உள்ளத்துக்குள்ள இடம் கொடுத்தீங்களோ ஆபத்து வந்துடும், ஆபத்து வந்துடும். வீடு இங்க கட்ட வேண்டியது அல்ல, வீடை கட்டி வச்ச இடத்துல இருக்கட்டும். நாம வாழணும். வீடு மட்டுமல்ல, வாகனம், ஒரு பைக்கை வச்சுட்டு சிலர் படுகிற பாடு. ஸ்தோத்திரம், பைக்கு அழகா தான் இருக்கு பைக்கு, ஆனா பெருமை கொள்ளக்கூடாது. எத்தனையோ பேர் ஒரு சைக்கிள் கூட இல்லாம இருக்கிறாங்க. எல்லாரும் கண்களுக்கு முன்ன ஒழுங்கப்போ ஒழுங்கப்பா, சும்மா அங்கங்க போய் சர்க்கஸ் எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காது. கத்தர் ஸ்தோத்திரம், வேகத்தை காட்டுறது அல்ல, விவேகத்தோடு தாழ்மையோடு வாழுங்கள். எந்த விஷயத்திலும் உயர் பதவிகள் கிடைக்கிறதா, அந்த பதவியில உட்கார்ந்து செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா செய்யுங்க. சில இடத்துல நீங்க அதிகாரத்தை காட்ட வேண்டியிருக்கும், அதெல்லாம் கரெக்டா காட்டி செய்யுங்க. ஆனா பெருமைக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காம. நான் யார் தெரியுமா, அப்படி இப்படிப்பட்ட பேச்சுகள், இந்த சுயநலங்கள் வரக்கூடாது. கரெக்டாக உங்க அதிகாரத்தை செயல்படுத்தி நன்மையை கொண்டு வாருங்கள். அதே வேளையில் நீங்கள் மன தாழ்மையோடு இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒரு இடத்துல பெரிய ஆளா இருக்கலாம், இன்னொரு இடத்துக்கு போனீங்க, அங்க சிலருக்கு தெரியாம போகும் உங்களை, அப்போ உங்களை கண்டுகிடவே மாட்டா, உங்களுக்கு சேர் கூட கொடுக்க மாட்டாங்க. உடனே கோவப்படாதீங்க, அந்த இடத்திலும் சமாதானமா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் பெருமை இல்லாத இருதயம். அல்லேலூயா. ஆகவே அன்பர்களே, இந்த மனத்தாழ்மை நல்ல சுபாவம். நான்காவது, சாந்தத்தை தரித்து கொள்ளுங்கள். புட் ஆன் எ ஹார்ட் ஆஃப் ஜென்டில்னஸ். ஜென்டில்னஸ், மென்மை, மென்மை, அதான் சாந்த குணம், மென்மை. இந்த முரட்டுத்தனம், கரடு முரடான தன்மை, இது நம்மை விட்டு மாறணும். ஏன்னா விசுவாசிகள், நாம பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அனுபவித்து வாழுகிறவர்கள், வசனத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறவர்கள், அப்போ நம்ம உள்ளம் வந்து மிருதுவாக மாறிக்கொண்டே இருக்கணும். பழைய காலத்துல கடுமையான அந்த கரடு முரடான சுபாவங்கள் இருந்திருக்கும். ஒரு பேச்சு கூட சிலருக்கு மென்மையா பேச தெரிகிறது இல்லை. எல்லாரும் அப்படித்தான். நான்லாம் சிலருடைய பேச்சை கேட்டு கேட்டு திருந்தி இருக்கிறேன். ஃபோன் பண்ணால் சில பெரிய பாஸ்டர்ஸ், சில பெரிய மனிதர்கள் இவ்வளவு அழகாக பேசுகிறாங்களே, என்ன இனிமையாக தாழ்மையாக மென்மையாக பேசுகிறாங்களே. அப்போ நான்லாம் நிறைய திருத்தி இருக்கிறேன். என்ன இப்படி இல்லை விசாரிக்கணும், இப்படி இல்லை கேட்கணும், நம்ம பட்டு பட்டுன்னு பேசுவோம், அப்படி பேசிட்டு வச்சுருவோம். ஆனால் மென்மையாகணும் எல்லாவற்றிலும், குறிப்பாக கடிந்து கொள்ளுகிற நேரம், சீர்திருத்துகிற நேரம், எச்சரிப்பு கொடுக்கிற நேரம், இதுகளில் தான் நம்ம வந்து அப்பமும் உடனே மாதிரி கடுமையாக நிற்கணும்னு அவசியமே கிடையாது. அப்பமும் மென்மையாக பேசலாம், அது ஒரு நல்ல பழக்கம்தான். மென்மையாக பேசலாம், ஆனால் வார்த்தைகள் சரியாக பிரயோகிக்கப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்கள், போலீஸ்காரர் கையிலெல்லாம் நம்ம மாட்டினோன்னா கத்து கத்துன்னு கத்துவார், பயங்கர ரஃப் அண்ட் டஃப்பாக நிற்பார். அதே வேளையில் நீங்கள் ஒரு ஜட்ஜிக்கு முன்னால் போய் நின்னீங்கன்னா அவர் ஒரு கத்தும் கத்த மாட்டார், ஒரு தட்டும் தட்ட மாட்டார், இந்த இதை வச்சு தான் தட்டுவார் அந்த சுத்தியலை, மற்றபடி என்ன செய்ய மாட்டார், எந்த நாய்ஸும் கிளப்பவே மாட்டார். ஆனால் அந்த போலீஸ்காரர் சொல்ல வார்த்தையை விட ஜட்ஜு சொல்ல வார்த்தைக்கு அத்தனை வெயிட் இருக்கு. உனக்கு கடுங்காவல் தண்டனைன்னு சிம்பிளாக தான் சொல்லுவார், மென்மையாக தான் சொல்லுவார். கடைசியில் என்ன செய்ய வேண்டியதான், அங்கே போய் கிடக்க வேண்டியதான். என்ன போலீஸ்காரனா லத்தி எடுத்து ரெண்டு கொடுப்பார், அதோட போன்னு சொல்லுவார், அது வேற விஷயம். அதனால மென்மை, மென்மை நமக்கு ரொம்ப முக்கியம். கத்து கத்து கத்துன்னு கத்துறது. சின்ன வயசுல எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இருந்தார், அவருக்கு ஒரே ஒரு பையன், என்னோட கொஞ்சம் சின்ன பையன். காலையில அவனை குளிப்பாட்டி அவனை ஸ்கூலுக்கு விடுக்குள்ள அவர் படுக பாடு, டென்ஷன் மேலே டென்ஷன், கத்து கத்துன்னு கத்துவார். அதில் இருக்க அத்தனை வீட்டுக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கு. எல்லா வீட்லேயும் தான் பிள்ளைகள் வளர்ந்துக்கிட்டு இருந்தோம். அன்னைக்கும் எல்லாரையும் தான் குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு விட்டாங்க. இவர் மட்டும் அவர் கத்துற கத்த பாருங்க, ஒரு நாள் லேய் ராஜேஷ், தென்னை மரத்தை பிடிக்க அடிச்சு விடுவோம்ல, உண்மையான வார்த்தை.
இதே சொன்னார். லே ராஜேஷ் தென்னை மரத்தை பிடிக்கி அடிச்சு போட முடியல. அப்ப என்ன கோபம்? இப்படி ஏன் அத்த கத்து கத்தாம அந்த பிள்ளை குளிப்பாட்ட முடியாதா, சீர்படுத்த முடியாதா? இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிடும். அப்ப கத்துனாத்தான், முரட்டுத்தனமா நின்னாத்தான் காரியம் நடக்கும் என்கிறது தவறான ஒரு கண்ணோட்டம். நம்ம அமைதியா பேசலாம். பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை, உடனே அங்க காம்பவுண்ட்ல போய் நின்று நாலு சத்தம் போட்டு, அப்படி ஒரு சத்தம் போட்டாதான், அப்படி இல்லை, இப்படி சத்தம் போட்டது அடுத்து போலீஸ்ல போய் நிப்பாப்புல அந்த ஆள். அமைதியா பேசி டீல் பண்ணா பிரச்சனை சுமூகமா என்ன செய்யும் முடியும். முரட்டுத்தனம் காட்டும் போது கடைசியில் அது இன்னும் அதிகரித்து கொண்டே போகிறது. நம்மில் நிறைய பேருக்கு இந்த முரட்டுத்தனம் இருக்கிறது. உங்கள் மேய்ப்பன் தானே நான், ஆடுகளின் நிலைமை எனக்கு தெரியும். உங்களில் அநேகருக்கு எனக்கும் கொஞ்சம் இது கொஞ்சம் போயிட்டு அந்த கிருபையினால மாற்றம் உண்டுன்றதுக்கு எனக்கு சாட்சி திருந்தணும். ஏன்னா நம்ம சூழ்நிலை அப்படி இப்படி பழகிட்டவங்க எல்லாரும் பாருங்க, உடனே எகிரி பேசுற ஒரு தன்மை, எகிரி பேசுற ஒரு தன்மை தான் நம்ம ஏரியாவிலேயே இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்துவின் சீடர்கள், அல்லேலூயா, மாறியே ஆகணும். கடும் சொல்லை விட்டு விடுங்கள் எஜமான்களே. நீங்க என்ன செய்யுங்கள்? கடும் சொல்லை விட்டு விடுங்கள். சில இடத்துல சொல்லலாம், ஒரு அடி அந்த ஆள் தந்திருந்தா நான் வாங்கிட்டு வந்திருப்பேன், ஆனா ஒரு வார்த்தை சொன்னாரு பாத்தீங்களா, எனக்கு காலத்துக்கும் அது ஆறாது, இப்படி சொல்லுவாரு. அந்த ஆள் ஒரு அடி தந்திருந்தா நான் வாங்கிட்டு வந்திருப்பேனே, இப்படி ஒரு கடும் சொல் சொல்லி போட்டாரு. அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வார்த்தை ரொம்ப காயப்படுத்தும். கடும் சொல் தார்மாரா நிக்கிறது, அடுத்த ஆளுகளுக்கு முன்னால வச்சு சத்தம் போடுறது. சில இடத்துல சத்தம் போடுறது தனியா வச்சு சத்தம் போடும், அவங்களுக்கும் ஒரு தன்மானம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் உடைச்சு போட்டா நாளைக்கு நமக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா என்ன ஆகிறது? கொஞ்சம் சிந்திக்கணும். நாம கொஞ்சம் மென்மையாய் பேச ஆரம்பிக்கணும். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? வீட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். வீட்டில கணவன் மனைவிக்குள்ள மென்மையா பேச ஆரம்பிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் பெற்றோர் மென்மையா பேச ஆரம்பிக்கணும். மென்மையை விதைத்தால் மென்மையை அறுவடை செய்யலாம். நான் மட்டும் தார்மாரா பேசுவேன், மற்ற எல்லாரும் மென்மையா பேசணும்னா அப்படி ஒரு அறுவடை பைபிள்ல சொல்லல. இயற்கையிலையும் அப்படி ஒரு அறுவடை இல்லை. தப்பான விதையை போட்டுட்டு நல்ல அறுவடை கிடைக்கும்னு எங்கேயா சொல்லி இருக்கா? நீங்க எதை விதைக்கிறீர்களோ அதைத்தான் என்ன செய்ய முடியும், அறுக்க முடியும். ஆகவே மென்மையான நடக்கை, மென்மையான பேச்சுகள், மென்மையான பரிமாற்றங்கள் இவைகளை செய்யுங்கள். அதற்கு உள்ளத்திலே இந்த சாந்தம், ஜென்டில்னஸ் வேணும். கடைசியா ஐந்தாவது, நீடிய பொறுமையை தரித்து கொள்ளுங்கள். ஒருக்கா கூட அந்த வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி. நீடிய பொறுமையையும் தரித்து கொள்ளுங்கள். Put on a heart of patience. பொறுமை. ஒரு வார்த்தை நமக்கு பிரியம் இல்லாமல் வரும் பொழுது அதை சகிக்கிறதுக்கு பொறுமை வேண்டும். ஒரு செய்கையோ ஒரு நடக்கையோ நமக்கு பிரியமில்லாதது, நாம் எதிர்பாராதது, இப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு எதிராய் டப்பென்று வரும் பொழுது அப்பதான் நமக்கு இந்த பொறுமை வேண்டும். பொறுமை இழந்தால் நிறைய உடைவுகள் வரும், அதனால் நிறைய இழப்புகள் வரும். கட்டி எழுப்புனது ஒரு நிமிஷம் பொறுமை இழந்ததுனால வீணா போறது உண்டு. கட்டி 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 எழுப்பிட்டு ஒரே நாள்ல உடைச்சு போடக்கூடிய அந்த காரியங்கள், ஏன் நீடிய பொறுமை இல்லை, பொறுமை. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த பொறுமை நமக்கு மிகவும் வரணும். நான் இதுக்கு முன்னாடியும் ஒருக்க சொல்லியிருக்கேன், அந்த ஒரு காரியத்தை சொல்லி ஒரு கதை அது சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். ஒரு சமயம் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு இருந்த பொழுது இந்த ஒரு அம்மா அவங்க சாப்பிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்னாச்சு, அவங்க தோளில் ஒரு பாச்சா கரப்பான் போச்சு, வந்து உட்காந்துருச்சு. அவங்க எழும்பி துள்ளி குதிச்சு ஒரு இது பண்ணி ஹோட்டலில் டேபிளில் இருந்ததெல்லாம் கீழே சரிந்து ரொம்ப வகலம் பண்ணிட்டாரு. ஒரு பாச்சா வந்து இருந்து பண்ணினார்கள். அடுத்து இந்த பாச்சா இந்த அம்மா துள்ளுன துள்ளுல பயந்து, அப்போதான் சர்வர் எப்படி கொண்டு வருவார், நாலு பேருக்கு தோசை அங்கே காப்பி
இதெல்லாம் அடிக்கி வச்சு அப்படி கொண்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த பாச்சா நேரா போய் அவர் மேல உட்கார்ந்து இப்ப அவர் ஆட்டம் போட்டாருன்னா எல்லா இட்லியும் தோசையும் கீழே தான் ஆனா அந்த மனுஷன் ஒண்ணுமே செய்யல அப்படியே கொண்டு வந்து ஒரு டேபிள்ல வச்சார் அப்படியே வெளியே போனார் கவனமா போய் அதை பாச்சாவை எடுத்து வெளியே போட்டுட்டு வந்துட்டார் இப்போ அவருக்கும் பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் சமாதானம் ஆயிட்டு இப்போ இந்த ரெண்டு பேருக்கு மேலையும் ஒரே பாச்சா தான் உட்கார்ந்து ஆனா முதல் உள்ள ஆள் செய்தது ஷி ரியாக்டட் அவ அதுக்கு அப்படி பிரதிபலிச்சா இவர் இந்த வெயிட்டர் செய்தது ஹி ரெஸ்பாண்டட் அவர் தெளிவா அதுக்கு ரெஸ்பாண்டட்னா என்ன தெளிவா நடந்து கொண்டார் ஒரு தெளிவான பிரதி நடக்கை அப்ப இது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலயும் நிறைய பாச்சா வந்து திடீர்னு ஒருத்தர் ஏதோ சொல்லிட்டார் அது ஒரு பாச்சா ஏதோ ஒரு பிரச்சனை அது ஒரு பாச்சா இப்ப நிறைய பாச்சாக்கள் திடீர்னு வந்துடும் வந்த உடனே வாயில கண்டபடி சத்தம் போட்டு கிரிய செய்து இப்படி இதுதான் ரியாக்ட் பண்றது ஒரு இது வந்த உடனே ரியாக்ஷன் இது மாறணும் அல்லேலூயா இது இந்த பொல்லாத சுபாவம் இந்த சுபாவம் மாறி அந்த இடத்துல பொறுமை எடுத்து அந்த பிரச்சனையை எப்படி களையலாம் இந்த வார்த்தை சொல்றாரு ஏன் சொல்றார் என்கிட்ட அப்படி ஒரு தப்பு இல்லையே இப்ப இவர் ஏன் சொல்றாரு வேணும்னு என் பேரை கெடுக்க சொல்றாரா இல்ல இன்னொருத்தட்ட என்ன கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் அந்த பொறுப்புல ஏறதுக்கு பாக்குறாரா தெளிவா சிந்திச்சு அதுக்கு நம்ம என்ன செய்யணும் முதல்ல ஜபம் பண்ணணும் அப்புறம் விவேகமா அன்றைக்கு எஸ்தர் ராஜாத்தி ஆமானை அழிப்பதற்கு எவ்வளவு விவேகமா அந்த ராஜாவிட்ட செயல்பட்டா அதெல்லாம் எஸ்தர் ராஜாத்தி ரியாக்ட் பண்ணல இல்ல ஷி ரெஸ்பாண்டட் டு தி சிச்சுவேஷன் இல்ல ரியாக்ஷன் பண்ணான்னா ஆமானை கண்டோடனே கொதிச்சுட்டு நின்றுப்பா அப்ப ராஜா கூட புரிஞ்சிருக்க மாட்டான் புரிஞ்சாம வித்தியாசமா போயிருக்கும் அவ ரியாக்ட் பண்ணல அவ பொறுமையா இருந்து ரெஸ்பாண்ட் பண்ணா ஆமானை முடித்து கட்டினாள் அல்லேலூயா இதுதான் விஷயம் அந்த எதிரி அந்த சூழ்ச்சிக்காரன் பொல்லாதவன் தொந்தரவு கொடுக்கிறவன் அவன் நம்மை தொந்தரவு செய்யாமல் முழுவதும் தோற்று போவான் நிச்சயம் ஏன்னா அவர்கள் நம்மோடு போராடுவார்கள் அவர்கள் நம்மை மேற்கொள்வது இல்லை அல்லேலூயா ஆனா நம்ம எங்க கெடுத்துக்கிறோம்னா நம்மளே உடனே தேவையில்லாத வார்த்தையை பேசி தேவையில்லாத கிரியை செய்து இப்படி ரியாக்ஷன் காட்டுறதுனால பொறுமை இல்லாதனால நிறைய கஷ்டங்களை நாம உண்டாக்கி விடுகிறோம் விவேகமா அதை செயல்பட்டு அதை கரெக்ட் பண்ணா அதுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அல்லேலூயா ஆகையினால் கர்த்தருடைய பிள்ளைகளே பொறுமை என்ற சுபாவம் ரொம்ப நமக்கு தேவை சும்மா ஒரு அறிவில்லாம கத்துறது விஷயம் தெரியாம பேசுறது இதெல்லாம் செய்யவே கூடாது கவனமா இருக்கணும் சிலது பாதி கேட்டுட்டு பேசிடுவோம் உண்மையா நடந்தது வேற ஒன்னா இருக்கும் அதனால ரியாக்ஷன்ஸ் வேண்டாம் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸுக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல ஜெயத்தை தருவார் அல்லேலூயா நான் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா பேசினேன் நிறைய காரியங்களை உங்களுக்கு சொன்னேன் நீங்க உள்ளத்துல எடுத்துக்கொள்ளுங்க இந்த கொலோசியர் 3:12 உருக்கமான இரக்கம் தயவு மனத்தாழ்மை சாந்தம் நீடிய பொறுமை இவைகளை தரித்து கொண்டு ஒருவரை ஒரு தாங்கி ஒருவர் பேரில் ஒரு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொரு மன்னியுங்கள் இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள் அல்லேலூயா கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம் உண்மையாக உண்மையாக ஹல்லேலூயா இந்த 5 காரியங்களை ஆண்டவர்ட்ட கேளுங்க நான் ஜெபித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்கிறேன் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரிடத்திலே இந்த 5 அழகான சுபாவங்களையும் வாய் திறந்து கேட்பீர்களாக கேட்பீர்களாக ஆண்டவரே உருக்கமான இரக்கத்தை எனக்கு தாரும் கேளுங்க எல்லாரும் கேளுங்க ஆண்டவர்ட்ட ஆண்டவரே உருக்கமான இரக்கத்தை தாரும் அடுத்தவங்களை பார்க்கும்போது ஒரு கம்பேஷனேட்டா நாம் பார்க்கணும் ஒரு நியாய பார்வை அல்ல ஒரு உருக்கமான இரக்கத்தோடு கூடிய பார்வை இது நம்மை ரொம்ப மாற்றும் ரொம்ப மாற்றத்தை நமக்குள் கொண்டு வரும் ஜபிக்கிறீங்களா வாய் திறந்து வார்த்தையை சொல்லி கேளுங்க சும்மா சிந்தனையில ஜபிக்கிறதல்ல இப்ப வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவரே கிவ் மீ எ ஹார்ட் ஆஃப் கம்பேஷன் எல்லார பார்த்தாலும்
எதுக்கெடுத்தாலே நியாயப்படுத்துகிற ஒரு தன்மை இருக்கு. இனி அவங்க கஷ்டங்களை உணர்கிற ஒரு நல்ல மன உருக்கத்தை தார். வியாதியஸ்தர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், நெருக்கப்படுகிறவர்கள், கைவிடப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆண்டவரே உருக்கமான இரக்கத்தை தார், தயவை தாரும் அப்பா. எனக்கு தீமை செய்கிறவர்கள் சிலர் அறிந்து பண்றாங்க, சிலர் அறியாமையினால செய்யறாங்க, ஆனா நான் அவர்கள் மேல் தயவாயிருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. இந்த கிறிஸ்துவின் சுபாவம் என்னிலே வளரட்டும் அப்பா. கிருபை கிருபை கிருபை, ஹல்லேலூயா. மனத்தாழ்மையை தாங்க ஆண்டவரே. எல்லாமே நான் உங்ககிட்ட இருந்து பெற்றுக்கொண்டதுதான், நான் எதுவும் உண்டாக்குனது கிடையாது. அப்படி ஒரு நன்மை என் மாம்சத்தில் வாசமா இருக்கவில்லை. ஆண்டவர் தான் எனக்கு எல்லாவற்றையும் தருகிறீர். அதனால பெருமைப்பட எதுவுமே என்கிட்ட கிடையாது. உங்களுக்கு இருப்பதில் நீங்கள் பெற்றுக்கொள்ளாதது எது? எல்லாமே நீங்க பெற்றுக்கொண்டது தானே, பிறகு ஏன் பெருமைப்படுறீங்க? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே சில இடத்துல எனக்கு பெருமை இருக்குன்னு தெரிய வருது ஆண்டவரே. நான் கூட நல்ல தாழ்மையா இருக்கேன்னு நினைக்கிறேன், சில இடங்கள்ல பேச்சுல வந்துருது. இயேசுவே இந்த பெருமையை முற்றிலும் மாற்றி விடுங்கப்பா. எங்கள் உள்ளத்தை திறக்கிறோம், எங்களுக்குள் வேலை செய்யுங்க ஆவியானவரே. ஸ்தோத்திரம். சாந்தத்தை தாங்க. மென்மையான மனிதனாய் நான் இருக்கணும். என் பேச்சு, என் செய்கை, என்னுடைய அணுகுமுறைகள், பழகுமுறைகள் எல்லாம் ஒரு மென்மையா இருக்க உதவி செய்யுங்கப்பா. கரடு முரடான முள் செடிய போல இருந்து என்கிட்ட வர்றவங்களெல்லாம் காயப்படுத்துற நிலைமை இருக்க கூடாது. நான் சாந்தமான மனிதனாக, சாந்தமான மனுஷியாக வாய் திறந்து கேட்கிறீங்களா? வாஞ்சையோடு கேட்டாத்தானே அவர் கிரியை செய்வார். இதை பிராக்டிஸ் பண்ணணும். இன்றையிலிருந்தே வீட்டில் பிராக்டிஸ் பண்ணணும். ஆஃபீஸில் அல்லது வேலை ஸ்தலத்தில், சர்ச்சுக்குள்ள, சர்ச் மினிஸ்ட்ரீஸில், எல்லா இடத்துலையும் நம்ம இதை பிராக்டிஸ் பண்ணணும். இதை உருவாக்கணும். கத்தர் இதை உருவாக்குவார். நம்ம கூட நிற்கணும். கத்தர் ஒன்றை கட்ட வேண்டும் என்றால் நாமும் கூட நின்று கட்ட வேண்டும் அல்லவா? ஹல்லேலூயா. பொறுமையை தாங்கப்பா, நீடிய பொறுமை. எத்தனை நாள் தான் சகிப்பேன், எத்தனை நாள் தான் சகிப்பேன்னு சொல்லி கொஞ்ச நாள் சகிச்சுட்டு பிறகு பொறுமையை உடைச்சிடக்கூடாது. யோபின் பொறுமை குறித்து நீங்க அழகா எழுதி வச்சிருக்கீங்க. என்னையும் பொறுமையுள்ளவனாய், பொறுமையுள்ளவளாய் மாற்றுங்கப்பா. தேவ பிள்ளைகளே, உங்களில் சிலருக்கு ஆண்டவர் ஜீவன் சுகம்பலனை தந்து இந்த உலகத்துல நாட்களை நீட்டித்து தந்திருக்கிற நோக்கமே நீங்கள் இன்னும் சுபாவத்தில் மேன்மேடைய வேண்டும் என்பதற்கு தான். நீங்க அதை விட்டுட்டு வேற என்னமோ செஞ்சிட்டு இருக்காதீங்க. சுபாவங்கள் திருந்தட்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் சுபாவத்தை நீர் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நிச்சயமாக இன்று நான் உணர்ந்து சில பகுதிகள் திருந்த வேண்டும். அதை உங்க பாதத்திலே வைத்திருக்கிறோம். எங்களுக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்யுங்க. உங்களை போல எங்களை மாற்றுங்க. உங்கள் பிதா பூர்ண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணரா இருக்க வேண்டும் சொன்னீங்களே. உங்கள் பிதா இரக்கமுள்ளவரா இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களா இருக்க வேண்டும் சொன்னீங்களே. உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருக்கணும் சொன்னீங்களே. இந்த நல்ல அனுபவங்களை நடத்துங்க ஆண்டவரே. இன்று கேட்ட வார்த்தை ஒவ்வொரு உள்ளங்களிலும் பதிந்திருப்பதாக, முளைத்தெழும்புவதாக, நல்ல பலனை தருவதாக ராஜா. தேவ பிள்ளைகள், ஊழியக்கால் விசுவாசிகளுடைய வீடுகள் எல்லாம் சந்தோஷமான இடமாய், சமாதான தாபரமாய், அன்பு ஐக்கியம் ஒருமனம் நிறைந்த இடமாக, நல்ல புரிந்து கொள்ளுதல் உண்டான இடமாக, நல்ல சுபாவங்கள் உருவாகக்கூடிய அழகான இடங்களாக ஆசீர்வதித்து தாங்க. எங்கள் சபையை நல்ல சுபாவங்கள் உருவாகக்கூடிய நல்ல தோட்டமாக இன்னும் ஆசீர்வதித்து தாங்க. வேலை ஸ்தலங்களையும் அப்படியே ஆசீர்வதித்து கொடுங்க. வாசஸ்தலங்களை ஆசீர்வதித்து கொடுங்க. தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.